விக்கி சோர்ஸ் இந்த போட்டிருக்கேன், இந்த சரி. முகவரியில போங்க, இதுல போய் நீங்க லாகின் பண்ணுங்க, விக்கி சோர்ஸ் வரும். ஓ தேங்க் யூ சோ மச். இதுல வழி இல்லாட்டி நீங்க விக்கிபீடியால போனீங்கன்னா முதல் பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா விக்கி மூலம்னு ஒரு படம் போட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு லேப்டாப் சரி பண்றவங்க அவங்க கிட்டயும் போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்தா அதுவும் இல்ல, இதுல ப்ராப்ளம் இல்ல, உங்களோட சிஸ்டத்துல ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. நெட் கனெக்ஷன்லதான் ப்ராப்ளம்னு அவங்க கிட்ட வர சொல்லி அவங்களையும் பார்த்தாச்சு, அதுவும் இல்லைன்ட்டாங்க. ரைட் சைடு ஓரத்துல ஆங்கிலத்துல வச்சிருந்தீங்கன்னா ஸ்கிரீன் நவுன் இருக்கும் பாருங்க, பிரசன்ட் நவுன் இருக்கும் பாருங்க, பிரசன்ட் நவுன். அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. யுவர் என்டையர் ஸ்கிரீன் வருது, எ விண்டோ அப்படி. அதுல எது கிளிக் பண்றதுங்க? கிளிக் பண்ண ஒரு பாக்ஸ் மாதிரி வருதா? வருதுங்க. அதுக்குள்ள இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் போடுங்க. அது என்னங்கய்யா? பாருங்க தெரியுதுங்களா என் திரை? தெரியுது. நீங்க அந்த முகவரிய ஒருத கிளிக் பண்ணுங்க. அந்த முகவரிய இல்ல, நீங்க அந்த பிரவுசர்ல இல்ல பிரவுசர்ல அந்த அட்ரஸ் பார்ல திருத்துங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க டேப்ல இருக்கீங்கல ta.wikisource.org இருக்கு பாத்தீங்களா, அங்க கர்சர் வைங்க. வெச்சிட்டேங்க. வெச்சிட்டா முதல் லைன் போங்க, முதல் வார்த்தைக்கு. அங்க நெட்வொர்க் கேபிள் காரங்க. ஆமாங்க, அங்க இருந்து கூட சிக்கல் ஏதாவது இருக்கலாம். நீங்க மொபைல்ல பாருங்க, இதே முகவரியை போட்டு பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல திறக்கும். மொபைல் வைஃபைல நீங்க அப்படி வேணா ட்ரை பண்ணுங்க. மொபைல் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு அதுல மெர்ஜ் பண்ணி பாருங்க. இது சில சமயம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐபி அவங்க பிளாக் பண்ணல, கவர்மெண்ட் சைடுல இருந்து பிளாக் பண்ணல, வந்து இந்த மாதிரி தளங்கள் வந்து தடை படலாம் சில நேரங்கள். ஆனா அது கட்டாயம் விக்கிபீடியா சைடோ விக்கிசோர்ஸ் சைடோ கிடையாது. ta.wikipedia.org ஒரு நிமிஷம். இப்படி வருதுங்களா பாக்குறீங்களா? தெரியுது, இத கிளிக் பண்ணுங்க. இது இப்படி வருதுங்க. அப்ப உங்களுக்கு மொத்தமா அந்த விக்கிபீடியாவோட மொத்த தளங்களும் உங்களுடைய கணினிக்கு தெரியல, அது நெட்வொர்க் ப்ராப்ளமா தான் இருக்கும். பண்ண முடியுதுங்க.
புரிஞ்சுக்க முடியும். ஓ சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றி. இப்போ நான் இது ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் பிரசன்டிங். ஸ்ரீதர் ஐயா வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் பயன்படுத்த சொல்லி இப்போ கொடுத்துருக்குறாங்க. நீங்க குரோம பயன்படுத்துறீங்க, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸையும் பயன்படுத்தி பாருங்க. பங்கேற்பாளர்கள் வரட்டும், அது வரைக்கும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாங்க. நேற்றைய பாடத்துல இல்ல நேற்றைய பேச்சுல செஞ்சு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும், அந்த சந்தேகங்கள் இப்போ கேட்டு நம்ம தெளிவுபடுத்தும். ஐயா வணக்கங்க ஐயா, காரைக்குடியில இருந்து ஸ்டீபன் மிகல் பேசுறேங்க ஐயா. நம்ம உரைநடைக்கு இடையில பாடல் வருது இல்லைங்க ஐயா, அந்த பாடல் அடிகள் வந்து அதை வேறுபடுத்தி காட்டுவதற்கு எப்படி என்ன குறிகள் இட்டா அதை வந்து அந்த பாடல் வடிவத்திலேயே வந்து உரையில அமையும் நம்ம திருத்தும் போது? வணக்கம். அதுல கீழே வார்ப்புருல போயம் அப்படின்னு இருக்கும், அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது சென்டர்ல அலைன் பண்ணி வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நீங்க சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. அதாவது ஒரு அடி முதல்லையும் ரெண்டாவது அடி வந்து கொஞ்சம் தள்ளியும் அந்த மாதிரி இருக்கும். பாடல் இன்சீர்வர்த்தம், அரசீர்வர்த்தம், எழுசீர்வர்த்தங்கள்லாம் வந்து அந்த மாதிரி அமையும். அப்படி அந்த பாடல் வழிகளை அதே போல நம்ம திருத்தும் போது, மேம்பு திருத்தும் போது அதே வடிவத்துல கொண்டு வருவதற்கு அதற்கான வார்ப்புருவை இன்னைக்கு இப்ப நான் குழுவுல போட்டு விட்டுறேன். அதே மாதிரி பாடல்களுக்கு இருக்கக்கூடிய பல வார்ப்புருகளையும் சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ரிசல்ட் எந்த மாதிரியான முடிவு வரும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கத்துல இருக்கு. அந்த பக்கத்தினுடைய லிங்கை நான் இன்னைக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வார்ப்புருக்கள் எந்தெந்த குறியீடு எந்த அப்படிங்கிறது கொஞ்சம் தொடக்கம்ங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்குது, தடங்களா இருக்குது. அது இருக்கும். ஆனா நாங்க ஒரே நேரத்திலையும் எல்லா வார்ப்புருவையும் உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு அது ஒரு அயற்சியை தான் இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான வார்ப்புருகளை மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தையும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது மேல ஒரு என்ன இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிற ஒரு மலை போகும். ஆமா, அதனாலதான் சொல்லல. நம்ம என்ன நேத்து கூட ஒருத்தவங்க கொஞ்சம் பொருளடக்கம் பக்கத்தை மெய்ப்பு பார்த்தாங்க, அதான் என்ன சொன்னா இப்ப பொருளடக்கம் பக்கம் பார்க்க வேணாம். சில பக்கங்கள் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தோணும், இதுக்கு இதுதான் அப்படிங்கிறது நீங்களே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்க இந்த பொருள் அடக்கம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். தொடக்கத்திலேயே நிறைய ரூல் எல்லாம் போட்ட மாதிரி இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். இத்தனையும் ஒரு நாலு வரைக்கும் எல்லாம் நீங்க ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அந்த கண்டென்ட் பேஜ்ல. இதுல உள்ள வார்ப்பொருட்கள் தான் நம்ம விக்கிமீடியால எழுதும் போதும் அதே இதே வார்ப்பொருட்கள் தான் அங்கேயும் பயன்படுத்தணுமா இல்ல அங்க வேறு சில வார்ப்புகள் வரும். அது இன்னைக்கு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்னுடைய வகுப்புல நான் அந்த இதை சொல்றேன். வார்ப்புகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்ப்புகள் அதை மட்டும் நாளைக்கு நம்ம சொல்லிடலாம். சரிங்க, நன்றி. வணக்கம் ஐயா, இணைஞ்சிட்டாங்க. அதனால நம்ம ஐயா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாமா? சரியாக 6 மணி ஆயிடுச்சு, 6:02 ஆயிடுச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். பங்கேற்பாளர்கள் வரட்டும். ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கலையறிவியல் கல்லூரியின் தமிழ்த்துறையும் கணினி பயன்பாட்டியல் துறையும் இணைந்து கணித்தமிழ் பேரவை என்ற ஒரு அமைப்பை சென்னை தமிழ் இணைய கல்விக்கழகத்தின் நிதியுதவியோடு ஏற்படுத்தக்கூடிய 3வது நிகழ்வு. இந்த நிகழ்வு விக்கி திட்டங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தையும் அதில் எழுதக்கூடிய பயிற்சியையும் செய்வதாக அமைந்துள்ளது. அதோடைய 2வது நாள் பயிற்சியில் நாம் இருக்கிறோம். முறையாக இந்த 2வது நாள் நிகழ்வை செல்வன் மணிகண்டன் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். மணிகண்டன், நீங்கள் தொகுத்து வழங்கலாம். இன்றைய சிறப்பந்தன அறிமுகம் பவித்ரா என்ற ஒரு மாணவிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அவருடைய நெட் பேலன்ஸ் குறைவாக இருப்பதால் வர இயலவில்லை. அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைய சிறப்பினுடைய அறிமுகத்தை நம்முடைய நீச்சல்காரன் ஐயா செய்வார்கள். மணிகண்டன், மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தொகுத்து வளர்க்கலாம். நன்றி ஐயா. நல்லது. இப்பொன்னான மாலை நேரத்தில் அனைவருக்கும் என் பொன்மாலை வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். விக்கி திட்டங்களில் எழுதும் முறை என்னும் பொருண்மையில் அமைந்த இப்பயிலரங்கத்தின் 2வது நாள் வகுப்பான இன்று கூடுகையில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஹிபயதுல்லா ஐயா அவர்களையும் பயிலரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களையும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களையும் மாணவர்களையும் ஆய்வு மாணவர்களையும் வரவேற்பதில் எங்களது ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெருமகிழ்வு கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க திரு நீச்சல்காரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். முதல்ல இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். பொதுவா வந்து ஐயாவுக்கு சொல்றப்ப வந்து இந்த மாதிரி ஒரு அமர்வு நடத்தலாம், 7 நாள் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்றப்ப வந்து நாங்க யோசிச்சோம். நிறைய பேர் விக்கிபீடியா நிறைய தடவை தொடர்ந்து பங்களிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மூத்தவரா முன்னோடியா வெகுகாலம் பங்களிக்கக்கூடிய ஒருவரையும் நம்ம வந்து இந்த அமர்வுல கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம். அந்த வகையில வந்து ஹிபயதுல்லா ஐயா வந்து முதல்ல எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அவர் வந்து 2009 இப்போ சுமார் 11 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து விக்கிபீடியால பங்களித்துட்டு வர்றாரு. தமிழ் விக்கிபீடியால நிர்வாகியாகவும் நிர்வாகி அணுக்கமும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர். இவர் தனிப்பட்ட முறையில இப்ப நான் சொல்ல போனா இப்ப என்னோட பல அமர்வுகள் பல நிகழ்ச்சிகளுக்கு விக்கிபீடியா சார்ந்து இலங்கைக்கு போகும்போதோ இல்ல வேறு மாநிலங்கள்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறப்ப கூட அவரோட ஒன்னா தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அவர்கிட்ட நான் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான குணம். அது போக வந்து அவர் பத்திரிகை துறை அப்படின்றனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆதாரபூர்வமா மேற்கோள் சார்ந்து அவர் வந்து எழுதக்கூடிய நபர். அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் அந்த மாதிரியான ஒரு எழுத்து பின்புலமும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விக்கிபீடியாவுக்கு அறிமுகம் செய்வது வந்து பொதுவா இப்ப விக்கிபீடியாவுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது. அதே நேரத்துல வந்து மாணவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு பார்வையும் புதிய ஒரு அறிமுகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் வந்து ஐயாவை வந்து இந்த இதுக்கு முதல் தலைமை உரையை வந்து அதாவது விக்கிபீடியா முதல் அறிமுகத்தை வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயா வந்து ஒரு ஒரு கணினி பின்புலம் இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு அதுக்கு அவரும் கத்துக்கிட்டு அதிகமான நுட்பங்களையும் புரிந்து கொண்டு விக்கிபீடியால தொடர்ந்து பங்களித்து கொண்டு வரும்போது ஒரு 6000-க்கும் மேற்பட்ட தொகுப்புகளை வந்து விக்கிபீடியால செஞ்சிருக்காரு. அவர் வந்து பத்திரிகை துறையினால வந்து ஓரளவுக்கு
என்ன சொல்றது உங்களுக்கு அரசியல் அது போக வந்து மதம் இந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட ஜனரஞ்சகமான தலைப்புகள்ல வந்து எழுதியிருக்காரு. உங்களுக்கு இந்த இந்த அமர் மூலமா வந்து உங்களுக்கு விக்கிபீடியாவோட அடிப்படையான ஒரு ஒரு விஷயமும் ஏன் விக்கிபீடியாவில் எழுதணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படையும் வந்து ஐயா மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள் உங்களுக்கு பொதுவாக விக்கிபீடியாவில் எழுதக்கூடிய ஐயங்களையும் கூட நீங்க ஐயாட்ட கேட்க முடியும். அந்த அந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால நீங்க இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். இன்றைய அமர்வு அமர்வின் நாயகனுக்கு வந்து வழி வழிவிட்டு நான் என்னுடைய அறிமுகத்தை வந்து இதோட நிறுத்திக்கிறேன். வணக்கம் ஐயா, ஹைபோதுல ஐயா, நீங்க தொடரலாம். நன்றி. நல்லதொரு அறிமுகம் தந்தமைக்கு நன்றி ஐயா. இன்றைய நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் மற்றும் பயிற்றுனர் திரு ஹிபயதுல்லா ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். ஹிபயதுல்ல ஐயா, உங்களுடைய மைக்கு மியூட்ல இருக்குது, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஹிபயதுல்ல ஐயா, உங்களுடைய மைக்கு மியூட்ல இருக்கு பாருங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. பேராசிரியர்களுக்கும் தட்டதை பேராசிரியர்களுக்கும் மேலும் கல்லூரி நிர்வாகத்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் மற்றும் ஏனைய விக்கிய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமிழாக உள்ள தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும், உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது தெளிவா கேட்கல. அவருக்கு இணையம் மிகவும் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரது இணைப்பு சரியாகும் வரை தகவல் அலுவலன் கொஞ்சம் முன்னுரை வழங்கினால் நல்லா இருக்கும். நீங்களே எடுங்க. ஆனா அலைபேசியில் உட்காந்துருக்கேன், கணினி தெரியல. நானும் அலைபேசியில் தான் இருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் கணிப்பொறி ஆன் பண்ணி அதில் நான் இது பண்ணிடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதாவது சொல்ல முடியுங்களா மிச்சல் காரன்? சரி ஐயா, உள்ள நுழைகிற வரைக்கும் நம்ம சின்ன அறிமுகம் கொடுக்க முயற்சி பண்றேன். நம்ம வந்து நம்ம பொதுவாக வந்து விக்கி திட்டங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களுடைய தொகுப்பு தான். அதில் வந்து முதன்மையாக வந்து விக்கிபீடியா தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்.
அப்போ வந்து விக்கிபீடியா அதிகமாக பயன்படுத்தினாலும் ரொம்ப எளிமையாக புதுசாக வரவங்களுக்கு எளிமையாக இருக்குன்றக்காக தான் முதல் நாள் வந்து விக்கி மூலம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்ம முதல் அறிமுகப்படுத்தணும். அந்த விக்கி மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் புதுசாக எதையும் யோசிக்கணும் புதுசாக தேடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, இருக்கக்கூடிய நூலை அப்படியே மேய்ப்பு பார்ப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அது எளிதாக வந்து உங்களுக்கு கற்றுக்கொள்ள எளிதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து விக்கி மூலம் தான் முதல் நாள் வச்சோம். இப்போ அடுத்து வந்து விக்கிபீடியாவுக்கு இன்றைய நிகழ்வு இருக்கும். விக்கிபீடியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்றதுனால வந்து நம்ம கட்டுரைகள் தான் பெரும்பாலும் அதில் இருக்கும். கட்டுரை சார்ந்து அந்த வடிவத்தில் தான் வந்து தகவல்கள் இருக்கும். அதனுடைய முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்றத நமக்கு நிகழ்ச்சியில் கூட பார்க்கலாம். இந்த விக்கிபீடியாவை அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ஷனரி, அதே மாதிரி வந்து விக்கி நூல்கள், இந்த மாதிரியான பல திட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த மொத்த இந்த 7 நாள் அமர்வுகளில் வந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 6 அல்லது 5 திட்டங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலான நிறைய வணக்கம், யாரேனும் இணைப்பில் உள்ளீர்களா? ஆ, இணைப்பில் தான் எல்லாரும் இருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த 7 நாள் அமர்வில் வந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 5-6 திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை கூடுதல் ஆர்வம் வந்து புதிய திட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக உங்கள் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்கி திட்டங்களில் வந்து எக்கச்சக்கமாக நிறைய திட்டங்கள் இருக்குது, அது தமிழில் கூட அறிமுகமாகாத பல திட்டங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அங்கே போய் கூட அந்த திட்டங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பங்களித்து எங்களுக்கு தமிழுக்கு தனியாகவே ஒரு தளம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தனி தளமே கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கூட நம்ம ஒரு புதிய முன்னெடுப்பை கூட இந்த மாணவர்கள் வந்து செய்யலாம். ஐயா வந்துட்டீங்களா? ஆ, தொடர்றீங்களா? அநேமா ஹிபோயுதுல் ஐயாவுக்கு வந்து ஒரு உள்ள இணைய இணைப்பு சிக்கல்கள் இருக்கலாம், அவர் மீண்டும் இணைகிறதுக்கு வந்து முயல்வார். சரி, நான் இப்பதான் கணினி ஆன் பண்ணிருக்கேன், இந்த கூகுள் மீட் லிங்க் பண்ணிருந்தேன். ஒரு 2 நிமிடம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும், நான் கோட் மட்டும் என்டர் பண்ணிடுறேன். நிகண்டியம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹிபோயுதுல் ஐயா உள்ள வந்துட்டாங்க. சின்ன செய்தி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நிகண்டியம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்கி மூலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்களை வந்து நம்ம மெய்ப்பு பார்த்து பிழை திருத்தி எழுத்து வடிவமாக மாற்றிக்கிட்டு இருப்போம். அது பொதுவான ஒரு அம்சம். இதில் சில ஒரு குழுக்கள் சேர்ந்து சில நபர்கள் சேர்ந்து புதுசாக ஒரு இலக்கு நோக்கி பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு நிகண்டியம் திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே தன்னார்வலர் தான், அகராதி சம்மந்தப்பட்ட நூல்களை மட்டும் மெய்ப்பு பார்க்குறது, அதான் அவங்களுடைய குறிக்கோள். அப்போ அதோடைய நோக்கம் எப்படின்னா அகராதிகள்லாம் மெய்ப்பு பார்த்து சொற்களை எல்லாம் எடுத்து அந்த சொற்களை அடுத்த நிலை கொண்டு போகிறது. இப்போ தமிழுக்கான ஒரு அகராதியை இணையத்தில் கட்டமைக்கிறதோ அல்லது வந்து அந்த சொல் வளத்தை வந்து பெருக்கி மற்றவங்களுக்கு பரப்புரை செய்வதோ இந்த மாதிரியான வேறு சில பல நோக்கங்களும் இருக்கும். ஆனால் விக்கி மூலத்தில் அவங்களுடைய திட்ட பணி பார்த்தீங்கன்னா முழுமையாக அகராதி சார்ந்த நூல்களை மட்டும்தான் மெய்ப்பு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சில குழுக்கள் இருக்குது. அந்த மாதிரி குழுவில் கூட நீங்கள் மாணவர்கள் ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சியம் திட்டத்தில் பக்கம் போனீங்கன்னா இப்போ மெய்ப்பு பார்த்துக்கக்கூடிய நூல்கள்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. அந்த நூல்களை கூட நீங்கள் மெய்ப்பு பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மொழி வளமும் கூடும். அதே நேரத்தில் வந்து நீங்களும் ஒரு திட்டத்தில் பங்களித்த ஒரு திருப்தி இருக்கும். அது வந்து விக்கி மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வரலாற்று சார்ந்த நூல்களை மெய்ப்பு பார்க்கணும், இல்லை வந்து திரைப்படம் சார்ந்த நூல்களை மெய்ப்பு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு குழுவாக அமைந்து ஒரு குழுவை உருவாக்கி ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் கூட வந்து மெய்ப்பு பார்க்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு பரந்துபட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக அந்த விக்கி திட்டங்கள்லாம் ஒரு விஷயம் எல்லாத்துக்கு சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு சர்வதேச ஒரு அமைப்பாக இருந்தாலும் அமெரிக்காவில் பதிவு பெற்ற அமைப்பாக இருந்தாலும் உலக அளவில் ஒரு எல்லாருமே தன்னார்வலர்களாக சேர்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அதில் இருக்கக்கூடிய அனுகூலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். சொல்லலாம் இது வந்து வெளிநாட்டு அமைப்பு தானே, அங்கே போய் பங்களிக்கணுமா அங்கே போய் எழுதணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது வெளிநாட்டில் பதிவு பெற்றாலும் அது வந்து பொதுவான ஒரு அமைப்பு தான். உலகத்தில் பல நாடுகளில் அதற்கான அந்த சொல்றது என்ன சொல்றது அந்த அஃபிலியேட்டட் அமைப்புகள் இருக்கும். அவங்களுடைய பிரதிநிதிகள் அங்கங்கே ஒவ்வொரு நாடுகளில் இருப்பாங்க. இந்தியாவில் கூட சிஎஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க, சென்டர் ஃபார் இன்டர்னஸ் இன்டர்னஸ்
சென்ட்ரல் ஃபைண்டன் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்க விக்கிபீடியாவுடைய ஒரு அலுவல் பூர்வமான ஒரு சாப்டராக இருப்பாங்க. ஆக நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ஒரு பெரிய அமைப்பு, அதில் எப்படி நம்மளுடைய அறிவுகளை வந்து பகிர முடியும், அதுலேருந்து நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சிதறையா வந்துட்டீங்களா? சிதறையா சரி. அதே மாதிரி வந்து நீங்கள் விக்கிபீடியாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் விருங்கும் திரைப்படம் சார்ந்து எழுதக்கூடியவர் இருந்தீங்கன்னா திரைப்படத்துக்கும் திட்டம் இருக்குது. இப்போ அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா திரைப்படம் சார்ந்த கட்டுரைகளை வந்து மேம்படுத்துறது. இன்னைக்கு புதுசாக ஒரு ஒரு அப்டேட் வருது, ஒரு ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு செய்தி வருதுன்னா உடனே அவங்க இன்னைக்கு போய் அந்த அந்த திரைப்படத்தை போய் அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் சிலர் வந்து இசை சார்ந்து எழுதுறவங்க இருப்பாங்க. இப்போ இசை சம்மந்தப்பட்ட செய்திகளில் மட்டும் அவங்க தொகுப்பாங்க. அதே மாதிரி வந்து சைவம் சமயமோ இல்லை வைணவம் இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்து கூட எழுதுறவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய புலமை, அவங்களுடைய ஆற்றலை வந்து சரியாக இன்னும் செலுத்த முடியும். நீங்கள் எல்லா கட்டுரைகளையும் எழுதி எல்லா விதமான தலைப்புகளையும் எழுதாமல் ஒரு துறை சார்ந்து கூட எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எழுதுறப்ப வந்து ஒத்த சிந்தனையுடைய நபர்களோட ஒரு சேர்ந்து பங்களித்து கூடுதலாக வளங்களை வந்து பெருக்க முடியும். இதுலையா வந்துட்டீங்களா? நீங்கள் நீங்கள் தொடருங்க. வணக்கம். இதில் விக்கிபீடியாவினுடைய அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு சார் வந்து நல்ல ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தாங்க. விக்கிபீடியா அப்படிங்கிறது பிழை திருத்தும் இடம் அப்படின்னு பணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எழுதுறப்பயே ஏன் வந்து பிழையாக எழுதுறாங்க அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த விக்கிபீடியாவினுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா அறிவை பகிரக்கூடிய ஒரு தளம் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து அவங்க பங்களிக்கிறாங்க. இதில் கட்டுரைகள் அப்படிங்கிறது முதன்மை நோக்கமாக இருக்கும். அப்படி கட்டுரைகள் மனிதர்களால் எழுதப்படுறப்ப சில பிழைகள் வருது, அந்த பிழைகளை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நேற்று அவருக்கு சொல்லியிருந்தோம். இது இதில் இந்த விக்கிபீடியா உருவாக்குனதில் மிக முக்கிய பங்காற்றுனதில் இலங்கையைச் சேர்ந்த மயூரநாதன் அப்படிங்கிறவருக்கு வந்து மிக முக்கியமான பங்கு உண்டு. அவரை சந்தித்து நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்டிருந்தப்ப எப்படியெல்லாம் நீங்கள் இதை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரே என்ன சொன்னாருன்னா, நான் வருவதற்கு முன்னாடியே இன்னொரு நபர் அதை என்ன செஞ்சிருந்தாருன்னா உருவாக்கியிருந்தாரு. நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸை மட்டும்தான் நாங்கள் வந்து வடிவமைச்சிருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து இதை உருவாக்குறதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்களும் மற்றவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்து நாங்கள் இதை வடிவமைச்சோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதில் வந்து இலவச அப்படின்னு தான் அவங்க முதல்ல பயன்படுத்தினதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனால் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கட்டற்ற அப்படின்னு ஒரு வார்த்தைகள் அங்கே இருக்கும். இந்த கட்டற்ற அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு அறிவு அப்படிங்க அறிவு பகிர்வை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாம் ஒரு புக்கு ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னம்னா அந்த புக்கை அந்த எழுதினவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேணும்னாலும் அவருக்கு விருப்பப்பட்ட முறையில் அந்த தகவல்களை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் வந்து அந்த கட்டற்ற அப்படிங்கிற சொல் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. நீச்சல்காரன் வணக்கம். வந்துட்டாரு. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. அதுக்குள்ளே நானும் தயார் நிலையில் வச்சிருக்கேன். அவர் எந்த இடத்துல நிப்பாட்டினாலும் தொடர்ந்து நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். நல்லது. பேசுதா ஐயா? கேட்குதா ஐயா? இப்போதான் தொலைபேசியில் பேசினேன். அவர் இணைஞ்சிட்டாரு. ஒரு ஏதோ சின்னதாக சிக்கல் இருக்குன்னு சொல்ற இணையத்தில் ஐயா இணைப்பில் தான் இருக்கிறாங்க. மியூட்ல இருக்குது. திரும்ப வெளியில் போயிட்டாங்க ஐயா. நேத்து விக்கி மூலம் பார்த்ததுல இப்ப நீச்சல்காரன் சொல்லியிருந்தாரு அதுல எப்படி மாணவர்களை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. நாங்க எங்களுடைய பள்ளியில நான் பள்ளி ஆசிரியரா இருக்கிறேன். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை இந்த விக்கி மூலத்துல பங்களிக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்க ஒரு முயற்சி பண்ணியிருந்தோம். அப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா ஒரு 10 மாணவர்களை முதல் கட்டமாக தேர்வு செஞ்சோம். அந்த 10 மாணவர்களுக்கும் முதல்ல
தமிழ்ல எப்படி தட்டச்சு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். அது ஓரிரு நாள்லயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கத்துக்கிட்டாங்க. கத்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா ஒரு ரெண்டு புக்கை வந்து நாங்க தேர்வு செஞ்சோம். குழந்தைகளுக்கு எளிமையான கதை வடிவத்துல இருக்கக்கூடிய புக்ஸ். இப்ப சார் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க அந்த பாடல் வந்து எப்படி அலைன் பண்றது அப்படின்னு. ஏன்னா அந்த பாடல்களை அலைன் பண்றது கொஞ்சம் சிரமமா, சிரமம் அப்படின்னு சொல்லிட்டா கூட அதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவைப்படும். ஆனா கதைகள் பார்த்தோம் அப்படின்னம்னா அதுல எழுத்து பிள்ளைகள் மட்டும் சரி பண்ணா போதும், மேலடியும் கீழடியும் நாம சரி பண்ணா போதும். அதுக்கு கூட தகவல் அலுவன் பாலாஜி அவர்கள் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னம்னா அதுக்கும் சில தொழில்நுட்பங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. தானாகவே மேலடியும் கீழடியும் சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப எங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா எழுத்து பிள்ளைகள் மட்டும் இருக்கும், அந்த எழுத்து பிள்ளைகளை சரி செய்ய வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப எங்களுடைய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா எழுத்து பிள்ளைகள்ல அந்த பழைய கால தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஷை வருடம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான எழுத்துக்கள் மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தடுமாறினாங்க. அதனால அந்த எழுத்துக்கள் வர்ற ஒரு சில நூல்களை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா தவிர்த்துட்டோம். இதுல மாணவர்களுக்கு நம்ம விக்கியில பங்களிச்ச மாதிரியும் இருக்கும், புத்தக வாசிப்பை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரியும் இருக்கும். ஏன்னா இப்ப வர்ற காலகட்டத்துல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறதுனால நாங்க அந்த மாதிரி கொஞ்சம் முடிவெடுத்து அப்படி பண்ணோம். இப்ப இந்த நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கு என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னம்னா மெய்ப்பு பார்த்து வச்சிருந்தோம். இப்ப இந்த கொரோனா டைம் அப்படிங்கறதுனால அந்த பணியை வந்து தொடர முடியாம போயிடுச்சு. தகவல் உள்ளவன் ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கோங்க, நான் என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ணிடுறேன். கம்ப்யூட்டர்ல நான் இது பண்ணிருக்கேன், அதுல இருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாடல்கள் பத்தி கேட்டிருந்தாங்க, எப்படி தாள் எழுதுற மாதிரியே அதுல வந்து எழுதிடுங்க. முதல்ல எழுதிட்டு சேமிச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க கண்ணில் திறந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா. அதனால மேலே வந்து போயம் அப்படிங்கிற டேக் போடணும், POEM எழுதிட்டு முன்னாலையும் பின்னாலையும் இந்த HTML கீழே அது குறியீடு இருக்கும் பாருங்க, அது மேலே போடுங்க. அதே மாதிரி கீழே வந்து 100 பயம் போட்டு க்ளோசிங் டேக் போட்டுட்டீங்கன்னா நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தெரியும். அது ஒன்று கவனிக்கணும். ரெண்டாவது, நம்ம எழுதும்போது தாளில் ஒரு வரி விட்டு ஒரு வரி எழுதுறேன்னு வச்சுக்கிங்களேன் பாடலில். இதில் எப்படி பண்ணனா ஒரு வரி எழுதிட்டு ரெண்டு வரி விட்டுட்டு அப்புறம் மூணாவது வரியில் எழுத்து எழுதணும். அப்புறம் ரெண்டு வரி விட்டு அப்படி எழுதினீங்கன்னா அப்படி சேமிக்கும் போது ரெண்டு வரிங்கிறது ஒரு வரியாக தானாகவே மாறிக்கும். அது இதுதான் பாடல் பற்றி நான் சொல்ல விரும்புறது. ஒரு பக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டு உருவாக்குங்க. நான் உங்கள் பயனர் பெயர் என்னன்னு, இதே பயனர் பெயர் உங்களுடைய பெயர் தான் அப்படின்னா அதை வந்து நான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் வந்து இது படமாக செஞ்சு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அதை முடிஞ்சால் வந்து நாளைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நான் வந்து செஞ்சு அனுப்புகிறேன், அதை நான் பாருங்கள். நீங்கள் ரொம்ப எளிமை தான் அது, நம்மளுக்கு தெரியாதனால ஒரு திறமமாக இருக்கிற மாதிரி தோணும், அவ்வளோதான். வணக்கம் மூர்த்தி. இவர் வந்து வேதியியல் கட்டுரையில் வந்து சிறப்பாக எழுதக்கூடியவர், அரசு பணியாளராக இருக்கார். இருந்தாலும் சிறப்பான கட்டுரைகள்லாம் ஒரு 20-25 நிமிஷத்தில் எழுதி வர்றாரு. மூர்த்தி நீங்கள் பேசுகிறீங்களா? வந்திருக்காரு, ஆனால் அவர் மைக் எடுக்கிறது. ஆ சரி, வேற ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேளுங்க, இந்த ஒரு நிமிடத்தை நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சொல்லுங்க ஐயா, நீங்க சொன்னீங்கய்யா நீங்க வந்து இந்த போயம் டாக் போ யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்களா? நான் திருக்குறள் நூல் வந்து மெய் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அறிவியலும் அறிவியல் திருவள்ளுவர் நீங்க உங்க பயனர் பெயர் சொன்னீங்கன்னா நான் பாத்துருவேன் அதை எப்படி நீங்க செஞ்சிருக்கீங்கன்ட்டு. என்ன பேர் உழவன்? ஆ சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இந்த ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு நான் வரேன், சொல்லுங்க. ஐயா அதாங்கய்யா, என்னோட இந்த பேர் தாங்க வச்சிருக்கேன், பயனர் பேரை வச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஐயா, அந்த திருக்குறள் எப்படி இந்த போயம் டாக் கொடுத்தோம்னாலே போதுமானது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 சீதா இருக்கும், 2 அடிதான் இருக்கும். சோ அதான் கேக்குறாங்க, மட்டும் கொடுத்தோம்னா போதுமானது, அந்த போயம் டாக் கொடுத்தோம்னாலே வந்து கரெக்டா போதுமானது. போதுமானது நீங்க
இது இது நீச்சல் மாதிரிதான் செஞ்சு பார்க்கும் போது தானாவே உங்களுக்கு வந்துடும் அதோ இவ்வளவுதானா அப்படின்றீங்க நம்ம ஏன்னா அது பாருங்களேன் நீங்க தவறு செய்யுங்க அப்பதான் நீங்க சரியானதை கத்துக்க முடியும் ஆனா ஒரு தவறு திரும்ப செய்யாதீங்க ரொம்ப எளிமையான ஒரு இது நடையுது ஒரு தப்பாச்சும் ஒண்ணு இல்ல திறமை திருப்பியும் சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா இது சரியாதான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆமாங்க நீங்க நீங்க கூட ஒரு டைம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க என்னோட பையனை வந்து நான் முன்னாடி உருவாக்கிட்டேங்க இந்த மாதிரி கிளாஸ் நடக்க போதுன்னு தெரிஞ்சவனே முன்னாடி உருவாக்கிட்டேங்க நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்க நேரங்கள்ல வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க நன்றிங்க நீங்க கைட் பண்றீங்க சரி மூர்த்தி நீங்க விக்கிபீடியா பத்தி சொல்லுங்க இவர் ஹெபத்துல்லாக்கு ஏதோ இணைப்பு கோளாறாட்டு இருக்கு நீங்க கணினில இருக்கீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா இல்ல அப்படிங்களா சரி ஸ்ரீதர் வந்து அவர் கணினி அணியம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க விக்கிபீடியா பத்தி ஒரு பொதுவான புரிந்துணர்வு ஏற்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன் உங்களை வணக்கம் வணக்கம் முதல்லயே சரியா எழுதிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த அவருடைய உரைய ஆரம்பிச்சாரு அதுல அந்த பார்வையோட நான் உங்களுக்கு அந்த விக்கிபீடியாவை பத்தி புரிய வைக்கலாமே மூர்த்தி ஒரு நிமிஷம் வேற ஏதாவது ஒளி வருது பக்கத்துல வேற ஏதாவது மின்னணு கருவிகள் இருக்கான்னு பாத்துக்கங்க வேற ஒரு மாதிரி வருது ஒளி சரி பேசுங்க கொஞ்சம் தொலைவுல இருந்து பேசுற மாதிரி இருக்கு பேசுங்க பரவாயில்ல முன்னோட பரவாயில்ல இப்ப நான் அந்த கேள்வியில இருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எதற்காக விக்கிபீடியா விக்கி மூலத்துல வந்து தப்பு தப்பா எழுதிட்டு நம்ம அதை மறுபடியும் கனெக்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்கு அதை வந்து ஸ்ரீதர் வந்து விளக்கம் முற்பட்டாரு அதுக்குரிய சரியான விளக்கத்தை நான் கொடுத்தேன்னா இப்ப உங்களுக்கு விக்கிபீடியான்னா என்னன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நாம வந்து மிக மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மூத்த மொழி நமக்கு வந்து என்ன அடையாளங்களை விட்டு போயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் மற்ற ஊடகங்கள் வரும்போது புத்தகங்கள் இப்படிதான் இருக்கு இயல் இசை நாடகம் ஆகிய எல்லா தமிழுமே நமக்கு இந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கு ஆனா நவீன காலத்துக்கு நாம் தமிழுக்கு நவீன ஆடை உறுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஏனென்றால் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்குது தமிழ் பல கடல்கோள்களை தாண்டி வந்திருக்குது பல சுனாமிகளை தாண்டி வந்திருக்குது இவ்வளவையும் தாண்டி நம்மகிட்ட எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு சில ஆவணங்களை வச்சுதான் நாம தமிழ வந்து உலகத்தின் மூத்த மொழி அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து வெளிநாட்டினர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன் மறுக்கிறாருன்னா நம்மளால உரிய ஆவணங்களை அவங்களுக்கு சான்றாக கொடுக்க முடியவில்லை ஏன்னா எல்லாம் கடல்கோள் அழிஞ்சு போச்சு சுனாமியில அழிஞ்சு போச்சு சிலர் வந்து அதை வீட்டு பரம்பரை சொத்தை இன்னும் கூட மறைச்சு வச்சிருக்கிற கதையெல்லாம் உண்டு ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழில் இருக்கக்கூடிய இந்த எச்சமாக இருக்கக்கூடிய இந்த சிறிய ஆவணத்தை கூட நாம பாதுகாக்காம போயிட்டோம்னா நம்ம தமிழுக்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஆக தமிழை வந்து நவீனப்படுத்தணும் தமிழை வந்து இணையத்துல எடுத்துட்டு வரணும் தமிழை வந்து கணினி தமிழா மாத்தணும் இயல் இசை நாடகம் தாண்டி நான்காவதா இருக்கக்கூடிய கணினி தமிழாகவும் தமிழ் தமிழ மொழியே நம்ம மாற்றி ஆகணும் இது மாற்றுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் நம் மொழிக்கு உண்டு இதை நாமெல்லாம் முயற்சி செய்து நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு இந்த பொறுப்புக்காகத்தான் நாம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஊடகம் இந்த விக்கிபீடியா
விக்கிபீடியானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல என்சைக்ளோபீடியான்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, கலைக்களஞ்சியம். ஒரு ஒரு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஏ என்ற ஒரு எழுத்துக்கே ஒரு பெரிய புத்தகம் இருக்கும், அது ஒரு 1000 பக்கம் இருக்கும். பி என்ற எழுத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கும், அதுக்கு ஒரு 1000 பக்கம் இருக்கும். ஆக இது போல என்சைக்ளோபீடியாக்கள் இருந்தது. ஆனா இந்த என்சைக்ளோபீடியாக்களை போய் மாணவர்கள் இப்ப படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, மாணவர்கள் அதை விட இணையத்துல தட்டி கூகுள் ஆண்டவரை தான் நம்புறாங்க. ஆக கூகுள் ஆண்டவரையிலேயே நாம் தமிழை கூட்டு வந்துட்டோம்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா விக்கிபீடியாவில இருக்கு. விக்கிபீடியாவ தினசரி நம்ம தமிழ் விக்கிபீடியாவ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்வையிடுறாங்க. புத்தகங்களை கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்வையிட கிடைக்குமா அப்படின்றது அது சந்தேகம் தான். ஆக விக்கிபீடியா வந்து நவீன காலத்துக்கு உரிய ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பை வந்து மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் விக்கிபீடியாவை பார்வையிடுறாங்க. ஆக இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நாம் தமிழை ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த ஆவணப்படுத்தும் ஒரு முயற்சி தான் விக்கிபீடியா. விக்கிபீடியாவில் கட்டுரைகள் எழுதலாம். பாரதி சொன்னது பிரகாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் தமிழை கட்டுரைகளாக ஆக்கி கொடுத்துட்டோம்னா நாம தமிழை படின்னு சொல்றோம் இல்லைங்களா. தமிழை படிப்பதற்கு கண்டென்ட் வேணும்னு கேட்கறாங்க. நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தமிழை படிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். எங்களுக்கு இயற்பியலை கொடுங்க, எங்களுக்கு வேதியலை கொடுங்க, எங்களுக்கு உயிரியலை கொடுங்க, எங்களுக்கு தாவரவியலை கொடுங்க, எங்களுக்கு கணினியலை கொடுங்க, எங்களுக்கு பொறியியலை கொடுங்க, எங்களுக்கு விண்ணியலை கொடுங்க, கடலியல் கொடுங்க. அனைத்துக்குடிய கண்டென்ட் தமிழில் பாடப்படுறதை நாம கொடுத்தோம்னா தமிழ படிப்பதற்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஆனா நம்மகிட்ட அவ்வளவுக்கு அவ்வளவு விரிவாக தமிழ்ல ஆவணங்கள் இருக்குதா, பாடங்கள் இருக்குதா கேட்டால் இதைத்தான் நம்ம துறை வல்லுநர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு துறை நபர்களுக்கும் ஏதாவது ஒரு சில தலைப்புகள் நல்லா புரிஞ்சிருக்கும். அதை ஏன் நீங்க தமிழ்படுத்த முயற்சிக்க கூடாது? அதை ஏன் நம்ம தமிழ்படுத்த முயற்சிப்பதோட மற்றவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக விக்கிபீடியாவில் ஏன் கட்டுரையா ஏற்றக்கூடாது? இது எல்லாருக்குமே எளிமையான பணி, ரொம்ப கட்டணமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் துறையில உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பாடத்தை உங்களால எளிமையா தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும். அந்த மொழிபெயர்ப்ப நாம மட்டும் பயன்படுத்த வேணா, உலகத்துல இருக்கிற எல்லோரும் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம கட்டுரையா ஆகக்கூடாது. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில அதை ஒரு கட்டுரையா மாற்றி விக்கிபீடியாவில் ஏற்றி விட்டீங்கன்னா மக்கள் மாணவர்கள் தேவைப்படுறவங்க எல்லாமே அதை படிச்சுக்குவாங்க. இதுதான் விக்கிபீடியா. விக்கி மூலம் என்பது வேற. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை பழமையான நூல்களையும் நம்ம பாதுகாக்கணும், இணையத்துல ஆன்லைன்ல பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விக்கி மூலத்தை ஒரு சிஸ்டர் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சாங்க. ஸோ விக்கி மூலத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய தொல் ஆவணங்கள் அனைத்தையுமே ஓசியா பண்ணி அதை நம்ம இணையத்துல பாதுகாக்கலாம். இப்ப மாணவர்கள் கேட்கப்போற இளைஞர்கள் கேட்டது போல மொபைல டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். தேவைப்படுற இடத்துல அந்த புத்தகத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணி புத்தகமாக படிப்பதை விட பொழுதுபோக்காக பஸ்ல போகும்போது டிராவலிங் இருக்கும்போது மொபைல டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் அந்த விக்கி மூலம் என்ற ஒரு பிரிவு நம்மகிட்ட இருக்கு. அதுல ஏன் தப்பு தப்பா வருது அப்படின்னு கேட்கும்போது விக்கி மூலத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூல்களை எல்லாம் நாம இணையத்துல ஏற்றணும்னாக்க அதை மீண்டும் டைப் பண்ணும், டைப் பண்ணி அதை ஆன்லைன்ல ஏற்றணும், மின்னூலாக மாத்தணும். இந்த டைப் பண்ணி மின்னூலா மாற்றத்துக்கு உரிய நேரம் நமக்கு குறைவா இருப்பதனால நமக்கு கூகுள் வந்து உதவி செஞ்சாங்க. என்ன உதவி செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு நூலையுமே அவங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரு போட்டோவாக ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த புத்தகத்துல இருப்பது நமக்கு அப்படியே என்னாச்சு, ஒரு இமேஜாக நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப விக்கி மூலத்தை நீங்க பாருங்க, ஒரு பக்கம் இருக்கிறத பார்த்துதான் அடுத்த பக்கம் எடுத்துருக்கோம். ஆக கூகுள் மொழி அவங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரு பக்கத்துல இமேஜா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க தொழில்நுட்பத்துல இமேஜாக மாற்றும் போது ஒரு சில பிழைகள் ஏற்பட்டுள்ளது. அந்த பிழைகளை மட்டும் நம்ம பார்த்து திருத்திட்டோம்னா மூல நூல் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம அதை மின்னூலாக மாற்றி விடலாம். ஒரு 50 ஆண்டுகள் கழித்தோ ஒரு 100 ஆண்டுகள் கழித்தோ இந்த நூல்ல படிக்கணும்னு நினைச்சு விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களோ மக்களோ பொதுமக்களோ இல்ல வெளிநாட்டவரோ இது எந்த ஆண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 1900 எழுதப்பட்ட நூல் அப்படின்னாக்கா மூல ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காரோ அப்படியே இருந்தாதான் அதை நம்புவாங்க. ஆகையினாலதான் மூல நூல்ல இருந்து திருத்தும் போது சொற்களை மாற்ற வேண்டாம்,
அவர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து நடையை மாற்ற வேண்டாம், நமக்கு பெரிய பிழைகளாக தெரியக்கூடிய எழுத்து பிழைகளை மாத்துங்க, இடைவெளிகள் அதிகமா இருக்கும் அந்த இடைவெளியை குறைங்க, சொற்கள் உடைந்து போயிருந்தா அந்த உடைந்து போன சொற்களை சேர்த்து விடுங்க, இப்படின்றதான் நம்ம சொல்றோம். எதுக்காக சொல்றோம்னா, கூகுள் நமக்கு 70% அளவுக்கு அந்த மூல நூல்களை நமக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, எப்படி ஒரு இமேஜாக ஒரு படமாக மாத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப இதை வந்து நம்ம பக்கத்துல பார்த்து மூல நூல்ல எப்படி இருக்குதோ அதே போல ஒரு மூல நூலை தான் நம்ம உருவாக்குறோம். அந்த மூல நூலை உருவாக்கிட்டோம்னா அதை மின் நூலாக மாற்றி வச்சுட்டோம்னாக்கா அந்த நூல் பாதுகாக்கப்படும். அந்த நூல் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமில்ல, விக்கிபீடியாவுடைய கொள்கையின்படி அந்த நூலை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மொபைலுக்கு தள்ளிக்கலாம், கம்ப்யூட்டருக்கு தள்ளிக்கலாம், பல வகையில் அதை பயன்படுத்த முடியும். ஆக நூலும் பாதுகாக்கப்படுது, நம்ம தமிழ் மொழியை நவீன ஆடை உடுத்தி அதை நம்ம ரசிக்கவும் முடியும். ஆக எந்தெந்த வகையில எல்லாம் தமிழை வந்து நவீனப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அத்தனைக்கும் விக்கிபீடியாவில் நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு தமிழுக்காக ஏதாவது செய்யணும், ஒரு 10 நிமிடம் தினசரி ஒதுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா போதும், நீங்க இந்த மாதிரி ப்ரூஃப் ரீடிங் பண்ணலாம். விக்கி மூலத்துல போயிட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணி நம்ம மூல நூலை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இல்ல என்னால கட்டுரைகள் தர முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்க விக்கிபீடியாவில வந்து கட்டுரைகள் எழுதலாம். இல்லைங்க, இதுக்கும் நேரம் இல்ல அதுக்கும் நேரம் இல்ல, என்னால சின்ன சின்ன சொற்களை வந்து உருவாக்கி தர முடியும், பொருள் பொருள் சொற்களை உருவாக்கி தர முடியும் எடுத்தீங்கன்னா டிக்ஷனரின்னு ஒரு சிஸ்டம் ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல வந்து உங்களுடைய சொற்களை வந்து ஏற்றி பரிவேற்றம் பண்ணலாம். ஆக தமிழை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழை பண்டைய தமிழ் பெயரை விட்டு நவீன தமிழுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்தால்தான் முடியும். அவங்க அவங்க அவங்கவுங்க துறை வல்லுநர்களா இருப்பீங்க, உங்க துறை வல்லுநர்களை உங்களுக்கு நன்றா அறிமுகமான பாடத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து விக்கிபீடியாவில் இருக்குங்க. இல்ல நான் பழைய நூல்கள் ரொம்ப பழைய நூல் எல்லாம் என்னால படிச்சு சரி பண்ண முடியும்னு விக்கிமூலத்துல போயிட்டு திருத்தி கொடுங்க, பழைய திருத்தி கொடுங்க. இல்ல நான் சொற்களை உருவாக்கி தரணும்னு நினைச்சீங்கன்னா டிக்ஷனரியில போய் சொற்களை உருவாக்கி பதிவேற்றம் பண்ணுங்க. இதற்கு நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் கிடைக்கும். இல்ல வல்லுநர்கள் இருக்காங்க, இப்ப தகவல் சாருக்கு தெரியும், நாசாவர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு தமிழர் உங்களுக்கு விக்கிபீடியாவுக்காக என்ன உதவி வேணும் செய்யுங்க, கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. நம்ம என்ன உதவி கேட்கறது நமக்கு தெரியல. வல்லுநர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க எல்லாம் உள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கட்டுரை எழுதுறதுக்கு இயற்பியல் படம் ஒண்ணு வேணும்னாக்க இந்த இயற்பியல் படத்தை எப்படி வரையாது, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆக விக்கிபீடியா என்பது யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டு நிலையில அவரு போல் வச்சு நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்ன்ற ஆணை பிறப்பித்தெல்லாம் நடக்கிறது இல்லை. வாசகர்களாகி நாம் தான் ஒன்னா சேர்றோம், வாசகர்களாகி நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய தமிழை நவீன ஆடை உறுத்தி நவீன உலகத்துல நடக்க வைக்கிறதுக்கும் நடைபெறுவதற்கும் அற்புதமான வாய்ப்பு இந்த விக்கிபீடியாவில இருக்குது. இதைத்தான் வந்து நம்ம செல்லுக்குமார் ஐயா சொல்லுவார், இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது, நம்முடைய மக்கள் ஏன் இதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன்வைப்பார். நம்ம உதயச்சந்திரன் ஐயா ஐயா அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அவர் பேசுறாருன்னா கூட ஆங்கில சொல்லியே வராது அவர் அவருடைய உரையில, அவ்வளவு அற்புதமா பேசுறாரு. அவர் தமிழுக்காக எவ்வளவு நாளும் உதவி செய்யறதுக்காக இருக்க நாம அவரை பயன்படுத்திக்க மாட்டோம். ஆக இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நான் என்னுடைய அறிமுக உரையா நேரம் தகுதி உள்ள திடீர் வந்ததுனால உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்ரீதர் வந்து தொடரலாம். வணக்கம் சார். எடுங்க நீச்சல் கொஞ்சம் அலுவல் வழியை வெளியே போயிருக்க. வணக்கம், தொடர்ந்து எடுங்க. சோர்ஸ் எடிட்டர் இது எடிட்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, எப்பயத்துல மழையினால இணைப்புலாம் சரியா கிடைக்கும். நன்றி நன்றி. என்னுடைய பக்கம் தெரியுதுங்களா? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? விட்டு விட்டு இருங்க, விட்டு விட்டு வருது உங்க பேச்சு. என்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கேக்குதுங்களா? இல்ல, என்னுடைய என்னுடைய கம்ப்யூட்டருடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சார் தெரியலங்க.
திரையை பகிர்ந்தீங்களா சார்? தெரியல. தெரியுதுங்களா? இல்ல சார். திரைய நான் என்னோட இதை பிரசன்ட் நான் கொடுத்துட்டேன். என்னோட கேமராவும் ஆன்லதான் இருக்கு. கேமரா உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. தெரியலீங்க. என்னுடைய வீடியோவும் வந்துவிட்டது ஐயா. ஆன்ல தான் இருக்கு. இப்ப தெரியுதுங்களா? இல்ல இப்போ தெரியலன்னா மொபைல்ல இருந்து ஐயா. தெரியலீங்களா? இப்பயும் தெரியலன்னு நான் என்னுடைய மொபைல்ல இருந்து நான் பிரசன் பண்ணிட்டீங்களா? ஓ பண்ணிருங்க. அப்ப பண்ணுங்க. உங்க உங்க உருவம் தான் தெரியுது. அப்ப சார் அந்த பிரசன் நோ கிளிக் பண்ண சொல்லுங்க சார். ஸ்கிரீன் தெரியலீங்களா? நான் பிரசன் நோ கிளிக் பண்ண சொல்லுங்க சார். ஓ ஸ்ரீதர் ஐயா உங்களுடைய பிரசன் நோ கொடுத்து பாருங்க. அப்ப ஸ்கிரீன் தெரியலீங்களா? மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. லிங்க் மைக் அண்ட் கேமரா. லிங்க் மைக் அண்ட் ஸ்ரீதர் உங்க உருவெல்லாம் தெரியுது. உள்ள போய் ஆனாலும் சார் மொபைல்ல டாப்ல ஒரு 3 டாட்ஸ் இருக்குது இல்லீங்களா? அதுல டச் பண்ணா ஸ்கிரீன் ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்க சார். அது ஒண்ணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
தகவல் உள்ளவன் ஐயா ரெண்டு வினா கேட்டுக்கிறாங்க, அதுக்கு ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. மாற்றம் செய்யும் பொழுது தவறான தகவல்களை உள்ளீடு செய்வதை எவ்வாறு கண்டறியும் கேட்டுக்கிறாங்க. இல்ல எதுல உள்ளீடு, எந்த திட்டத்துல உள்ளீடு செய்யறாங்க? மாற்றம் செய்யும் போது தவறான தகவல் உள்ள போயிடுச்சுன்னா சொல்லு. தவறான அதாவது மூல நூல் வலது பக்கம் உங்களுக்கு இருக்கு, அதை பார்த்து இடத பக்கம் நீங்க தட்டச்சு பிள்ளைய திருத்துறீங்க, இதுல எப்படி தவறான தகவல் உள்ளார் வரும்னு நான் கேக்குறேன். அதான் தவறான தகவல் தவறுதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி மாற்றம் செய்யறதுன்னு கேக்குறேன். இல்ல நாங்க கீழே நம்ம முன் தோற்றம் பார்ப்போம், மூணு பொத்தான் இருக்கும். மாற்றங்களை பதிப்பிடுங்கிறது சேமிக்கிறது, அதுக்கு வலது பக்கம் வந்து முன் தோற்றம் காட்டு பாத்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்களா. நீங்க ஒண்ணும் இல்ல விக்கி மூலம் போங்க, மேல வந்து ஒரு நிகழ்படா காணொலின்னு சொல்றீங்களா வீடியோ, அது ஒண்ணு இருக்கும், அதை பாருங்க. அதுக்கு கீழே மேலும் ஒண்ணு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா நிறைய வீடியோ செஞ்சு போட்டிருக்காரு பாலாஜி, அதுல நிறைய நீங்க கத்துக்கலாம். அதுல எல்லா அடிப்படையான எல்லா விஷயத்தையும் அருமையா செஞ்சிருக்காரு அவர், அதை நீங்க பாருங்க. மேற்கொண்டு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த படப்பதிவு செஞ்சு அனுப்புறேன் உங்களுக்கு நானு. நம்ம ஒரு பயன்படுத்தி நமக்கு ஒரு பக்கம் பணமா கொடுத்துருக்காங்க, வார்த்தைகளை தான் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய நானே தொடர்ந்து சொல்றேன். ஒரு அச்சுப்புள்ள இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப வந்து பணம் அப்படிங்கிற மூணு சுழிக்கு பதிலா ரெண்டு சுழி நீ போட்டு நான் போட்டுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது எப்படி நம்ம காட்டுறதுன்னா முதல்ல வந்து எஸ்ஐசி அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் நம்ம பயன்படுத்துறோம், அதை போட்டுட்டு ஒரு பைப்லைன் போட்டுட்டு அச்சில் இருக்கக்கூடிய சொல்ல முதல்ல எழுதிடணும், அப்புறம் பைப்லைன் போட்டுட்டு சரியான சொல்ல எழுதிட்டு அந்த டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். கேட்கறதுல நீங்க அந்த பிரசன்ன ஒர்க் வருங்க, அதை கொடுத்த உடனே மேல என்டைர் ஸ்கிரீன் வருதுங்களா? வேற ஏதாவது ஐயா இருந்தா கேளுங்க, இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பார்த்து ஜிமி வேல்ஸ் வந்து 2011 இந்தியா வந்தாரு, அப்ப அவர் வரும்போது இப்படிதான் ஆச்சு, அதெல்லாம் நினைவு வருது. நீங்க ஏதாவது வினா இருந்தா ஆராய்ச்சியாளர்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சொல்லுங்க. நான் அந்த விக்கியில ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தீங்க ஐயா, கட்டு குத்தகை கரிசல குளம் அப்படின்ற அந்த ஊரை பத்தி. சரிங்க. அந்த கட்டுரை வந்து நீக்கப்பட்டிருக்குங்க, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அந்த கட்டுரையை எப்பயுமே எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், உங்க பயனர் பெயர் மேல சிவப்பா தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கு பக்கத்து அந்த வரி அந்த இதுலயே பாத்தீங்கன்னா மணல் தொட்டின்னு இருக்கும், அந்த காலத்துல நம்ம வந்து மணல் தானே எழுதி பழகினாங்க பெரியவங்கலாம், அதன் நினைவா மணல் தொட்டின்னு ஒரு பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல முதல்ல எழுதுங்க, விக்கி வடிவம் தந்துட்ட பிறகு நம்ம வந்து முதன்மை பக்கத்துக்கு நகர்த்திக்கலாம். அதை அது வந்து வேகமா துப்புரவு பண்ணி நிறைய செய்யறதுனால அதை டக்குன்னு விக்கி வடிவம் இல்லைன்னு அதை செஞ்சிருப்பாங்க. அதை இல்லாட்டி வினயத்துல எங்கேயோ எழுதியிருக்குதான் அந்த கட்டுரைன்னு பாக்கணும். நீங்களே கூட ஒரு வலைப்பூல எழுதி வச்சிருக்கலாம், அதை எடுத்து ஒட்டிருந்தீங்கன்னா இது வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அட்டெண்டன்ஸ் நீக்கி இருப்பாங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம என்னால சொல்ல முடியல. அது இனிமேல் அது மாதிரி நடந்ததுன்னா நீங்க மணல் தொட்டில் எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விக்கி வடிவம் தந்துட்டு அதை வந்து நீக்கலாம். கட்டுரைன்னா நீங்க அந்த கல்லூரியில் நம்ம எழுதுற மாதிரி ஒரு சிறப்பு என்ன சொல்றது, சிறப்பு கட்டுரையா எழுதாம ஒரு பாடத்திட்ட மாதிரி நம்ம எழுதணும் அதை, அப்பதான் அது வந்து இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு வச்சு சொன்னீங்கன்னா நான் வந்து எப்படி நேரம் செஞ்சு காமிக்க முடியும். பொதுவா நீக்கல்ங்கிறது வந்து எல்லா மொழி விக்கச்சட்டத்திலயும் அது ஒரு வந்து ஒரு
விரும்பத்தகாத ஒரு பதிவா வந்து புதுசா வர்றவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா காலத்தையும் கடந்து சில சொற்களையும் வரி வாக்கியங்களையும் நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா அதற்கே ஒரு வடிவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம எழுதி கொடுத்த வடிவத்தை வந்து ஒரு ஆசிரியரோ பேராசிரியரோ புரிஞ்சுக்குவாரு, புரிஞ்சிக்க முடியும். ஆனா அது கணினி வந்து உயிரற்ற ஒரு இடம் இல்லைங்களா, அதுல நம்ம சேமிக்கும் போது ஒரு பாடல் நூல் போற நம்ம அதை வடிவம் கொடுக்கணுங்கிறது ஒரு அடிப்படை, மிக அடிப்படையான ஒரு 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 நிலையா இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எழுதின கட்டுரையை திரும்ப உங்க மணல் தொட்டில் எழுதுங்க. எழுதிட்டு ஆழமரத்தடின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது எல்லாத்துக்கிட்டையும் பேசக்கூடிய தகவலை தெரிவிக்கிற பகுதி. இந்த கட்டுரை எழுதியிருக்கேன் எனக்கு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விக்கி வடிவம் மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இது உக்காந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி செய்யக்கூடியதான் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். அதை அடிப்படையாக வச்சு நீங்க நிறைய பேருக்கு கத்துத்தரலாம். அல்லது ஒரு ஒரு இசைக்கருவி பத்தி எழுதுறீங்கன்னா ஏற்கனவே இசைக்கருவி பத்தி அதை எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த கட்டுரையை மாதிரி உங்க கட்டுரையை வடிவாக்கம் பண்ணினீங்கன்னா எந்த இது மாதிரி நீக்கல் அப்படிங்கறத ஒரு உங்களுக்கு வந்து தொந்தரவா நீங்க நினைக்க மாட்டீங்க. ஸ்ரீதர் நீங்க எடுக்கலாம்னு நினைக்கிறேன், உங்க திரை தெரியுது. ஐயா நான் தான் திரையை பகிர்ந்து கொள்றேன். வணக்கம் எல்லாருக்கும். சாரி முதல்ல, ஏன்னா உங்களுடைய டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானு இப்ப சத்யராஜ் அவர்கள் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவாங்க. சரி, உங்களுடைய கடவுச்சொல்ல பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதற் பக்கம் போயிடுங்க. சொல்லுங்க. வணக்கம். முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல உள்ளதெல்லாம் பாருங்க, முதற் பக்கம் அண்மைய மாற்றங்கள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. முதற் பக்கம் அப்படிங்கிறது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அதனுடைய விக்கிபீடியாவுடைய இன்டர்ஃபேஸ். அடுத்ததா கீழே அண்மைய மாற்றங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த அண்மைய மாற்றங்கள் தான் தொயர்ந்து பயனளிக்கக்கூடிய பயனர்கள் அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு பக்கம் அண்மைய மாற்றங்கள். ஏன்னா புதிய புதிய கட்டுரைகள் ரீசன்ட் சேஞ்சஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தற்சமயம் விக்கிபீடியாவில் யார் என்ன மாற்றங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த அண்மைய மாற்றங்களில் தான் இருக்கும். ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், விக்கிபீடியாவில் நீங்கள் ஒரு சின்ன புள்ளி வச்சா கூட அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்றா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே சேவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நிறைய மாறுபாடுகள் செஞ்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா, இது எல்லாம் தான் நீங்க இங்க ஒரு சின்ன புள்ளி வச்சா கூட அதோடைய பைட்ஸ் கணக்குல உங்களுக்கு சேர்ந்துடும், அவங்களுடைய பயனர் பக்கத்தோட காமிச்சிடும். இந்த பயனர் இந்த மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப மீனா கோபு புதிய பயனர் கணக்கு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அருளரசன் அவங்களும் பெருவண்ணாமொழி அணை அப்படிங்கிறதுல சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சிருக்காரு. இந்த அண்மைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தற்சமயம் விக்கிபீடியால யார் யார் என்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் சரிங்களா. கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா அடுத்ததா உதவி கோருக, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் பட்சத்துல நீங்க அந்த பக்கங்கள்ல போய் என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இந்த புதிய கட்டுரை எழுதுக அப்படிங்கிறத இந்த நிகழ்வுக்கு அடுத்ததான் நாங்க சொல்லுறோம். தேர்ந்தெடுத்த கட்டுரைகள், தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொழி விக்கிபீடியாவிலும் சிறப்பான கட்டுரைகள் அப்படின்னு தேர்வு செஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது
விக்கிபீடியாவுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கும் பாத்திரீங்களா, அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் மகாலிங்கம் சார் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு சிறப்பா எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளை இந்த பக்கத்துல உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷத்திலையும் முதற் பக்க கட்டுரைகளா தேர்வு செய்யப்பட்டுள்ள கட்டுரைகளினுடைய பக்கம்தான் வந்து தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் அப்படிங்கிறது. அடுத்ததா ஏதாவது ஒரு கட்டுரை. இந்த ஏதாவது ஒரு கட்டுரைங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் கட்டுரைகள்ல ஏதாவது ஒரு கட்டுரை என்ன செய்யும் அப்படின்னம்னா உங்களுடைய பார்வைக்கு அங்க வரும். இப்ப மல்லாபுரம் பிடாரியம்மன் கோயில் அப்படின்னு வந்திருக்கு. இதுல நீங்க தேவையான இதுல ஏதாவது பிழைகள் இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வரலாறுங்கிறதுல இக்கோயில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள சான்று தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்கிபீடியாவில் பல பேர் வந்த உடனே பங்களிக்காம போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது. அதாவது கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பள்ளி காலத்திலிருந்து கட்டுரை அப்படின்னு நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், முன்னுரை, பொருளடக்கம், கடைசியாக என்ன செய்வோம், முடிவுரை எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். ஆனால் இது வந்து விக்கிபீடியாவுக்கு அப்படி எழுதக்கூடாது. இன்னொன்று, நமக்கு தோன்றக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நாம விக்கிபீடியாவில் கொண்டு வந்து போட்டுறக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ இதுக்கு கண்டிப்பாக அவங்க ஆதாரம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த கோயில் தான் உலகத்திலேயே முத முதலாக கட்டின கோயில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் நம்புவேன். ஆனால் படிக்கக்கூடிய எல்லாரும் நம்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னம்னா, இதுதான் உலகத்திலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு அதுக்கு பத்திரிகைகளில் ஏதாவது செய்து வந்திருக்கணும். அந்த பத்திரிகையும் கொஞ்சம் புகழ்பெற்ற பத்திரிகையாக நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிகையாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றுகள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததா இந்த புள்ளி விவரம் இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் மேல போனீங்கன்னா பயனர் பெயர் இருக்கும். இந்த பயனர் பெயர்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பத்தின பொதுவா என்ன இருக்குதோ அது மட்டும் சொன்னீங்கன்னா, அதாவது இப்ப நீங்கள் செய்யக்கூடிய பணி, அப்புறம் இதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் போதும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மொத்தத்தையும் இந்த பயனர் பெயரில் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னால் நம்புறீங்களான்னு தெரியல, நீங்களே விக்கிபீடியாவில் வந்து ஒரு சில பேருடைய பயனர் பக்கத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருடைய லிஸ்ட்டும் அதில் இருக்கும். நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் இங்கேருந்து அங்கே போனோம், இந்த நான் மும்பையில் வசித்தேன், மும்பையில் நான் 5 கம்பெனியில் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்தேன், இந்த கம்பெனியில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன், என்னுடைய தொழிலுக்கு நிறைய சிக்கல்கள் வந்துச்சு, இது எல்லாம் வந்து அவங்க தேவையில்லாததெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுடைய பயனர் பெயரில் உங்களுக்கு விக்கிபீடியாவுக்கும் என்ன தொடர்பு, நீங்கள் செய்யக்கூடிய பணி, உங்களுக்கு எதில் ஆர்வம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு யாராவது ஏதாவது தகவல் அனுப்பியிருந்தாங்கன்னா அது மெசேஜாக வரும். அது எல்லாருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள் மெசேஜ் சிம்பிள், உங்களுக்கு யாராவது செய்தி அனுப்பியிருந்தாங்கன்னா, இப்போ சத்யராஜ் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தொகுப்பு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா அங்க என்ன செஞ்சிருப்போம்னா வாழ்த்துக்கள் என்ன செஞ்சிருப்போம் அனுப்பியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா இந்த இடங்கள்ல வரும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனாலும் நீங்க உதவி கேட்கக்கூடிய இடமும் இதுதான் இருக்கும். சரிங்களா? மன்னிக்கணும், அது பேச்சு பக்கத்துல பேச்சு அப்படின்னு இருக்கு. அந்த பேச்சு பக்கத்தை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறதுல ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏற்கனவே ஒரு கட்டுரையினுடைய இணைப்பு. இப்ப கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு யாருமே எந்த பேச்சு இதுவரைக்கும் உங்களுக்கு பேச்சு பக்கம் எதுவும் கொடுக்கல. சரிங்களா? இப்ப நீங்க ஏதாவது உதவி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மேல வந்துக்கோங்க. மேல வந்துட்டு மூலத்தை தொகு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவையோ அந்த உதவிய நீங்க என்ன செய்யலாம்னா இங்க கேட்கலாம். அங்க கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தமிழ் தட்டச்சு தெரியுங்களா? தமிழ் தட்டச்சுன்னா பாமினி அந்த மாதிரி இல்லாம டிரான்ஸ்லிட்ரேஷன், அதாவது இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா தமிழ்ல வரும் அந்த மாதிரி. சொல்லுங்க. மைக்ரோசாப்ட் இண்டிக் லாங்குவேஜ் டூல் பயன்படுத்தலாமா ஐயா? தாராளமா எதுனாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இங்க நீங்க அது தனியா போய் பயன்படுத்துறத விட இங்கேயே டிரான்ஸ்லிட்ரேஷன் அதுவுமே இங்கேயே இருக்கும். அதான் சார் ஒருத்தர் என்ன சொல்ல என்ஹெச்எம் ரைட்டர் சொல்லியிருக்காங்க. அந்த என்ஹெச்எம் ரைட்டர் தான் வந்து இங்க டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா சார், அதை கொஞ்சம் நீங்க ரைட் சைட் கார்னர்ல வச்சீங்கன்னா ஒரு அது நீங்க கீழே கிளிக் பண்ணா கூட வரும்னு நினைக்கிறேன். கீழே கிளிக் பண்ணீங்கன்னா நேத்து பார்வதி டீச்சர் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ் டைப் பாக்ஸ் வரும். அதுல கொஞ்சம் பெட்டிக்கு வெளியே கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ள கிளிக் பண்ணுங்க. சாரி, அங்க வருது பாத்தீங்களா, அதுல கிளிக் பண்ணுங்க. இதுல எழுத்து பெயர்ப்பு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. எனக்கு வந்து தமிழ் 99 பாமினி எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க அந்த எழுத்து பெயர்ப்பு அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆங்கிலத்துல டைப் பண்ணீங்கன்னா அதுவே தமிழ்ல உங்களுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிச்சுக்கோங்க, நீங்க டைப் பண்ற எழுத்து வராம அது வேற எழுத்து வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்ப வி அப்படின்னு டைப் பண்றீங்க, அப்ப என்ன வரணும்னா இவ்வு வரணும். அந்த இவ்வு வராம வேற எழுத்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கீபோர்ட்ல கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம டைப் பண்றது வராம வேற எழுத்து வந்துச்சுன்னா அங்க கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அந்த கேப்ஸ் லாக்கை எடுத்து விட்டுருங்க. இப்ப விக்கிபீடியா அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா, இப்ப இங்க இங்க அப்படிங்கிறது நம்ம என்ன டைப் பண்ணுவோம்னா இங்கிலீஷ்ல INGA அப்படின்னு டைப் பண்ணுவோம். நீங்க அப்படி இங்க அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்துடும். INGA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா. சார் அது ஒரு டவுட்டுங்க, இப்போ ரெண்டு சுழினா மூணு சுழினாக்கெல்லாம் வந்து நாங்களே வந்து ஷிப்ட் அழுத்தினா மூணு சுழினா வருது. சூப்பர். அந்த W அழுத்தினா அந்த தானா தன்னகரம் வருது. ஆமா. அதுக்கு ஏதாவது நீங்க அது அந்த லிஸ்ட் நம்ம பாத்துக்கிற மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்குதாங்க சார்? இதெல்லாம் நானே டைப் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். ஒன்னொன்னா வி அழுத்தினா வா சவுண்ட் வருது, W அழுத்தினா நா தன்னகர நா வருது. அப்புறம் குரில் நெடிலுக்கு வந்து PU அழுத்தினா பூ, பூவுக்கு வந்து ரெண்டு முறை யூவே அழுத்தணும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததுங்க. அவ்வளவுதான். அதாவது ஒரு நாலு லெட்டர்ஸ் மாறும். என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மன்னிக்கணும், வேற யாரோ பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சில எழுத்துகள் மட்டும்தான் மாறும், மத்தது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரிதான். அதுல இங்கு வருது, இங்கு வேணும் அப்படின்னா NG டைப் பண்ணிக்கங்க. இங்குக்கு கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஒரு சில எழுத்துகள் மட்டும்தான் மாறும். உதாரணத்துக்கு Q அப்படிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா ஆயுத எழுத்து வரும். W அப்படிங்கிறது இந்து, அதாவது நான் இப்ப சொல்றது எக்ஸப்ஷனலா இருக்கக்கூடியது. இப்ப ஆறுங்கிறத டைப் பண்ணீங்கன்னா இருதா வரும், டிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா இட்டுதான் வரும். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கீபோர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸப்ஷனலா இருக்கும். அதாவது நம்ம ஒண்ணு டைப் பண்ணுவோம், அது ஒண்ணு பிரசன்ட் ஆகும். சரிங்களா? Q டைப் பண்ணீங்கன்னா ஆயுத எழுத்து வரும், W டைப் பண்ணீங்கன்னா இந்து வரும், NG டைப் பண்ணீங்கன்னா இங்கு,
இஞ்சி இசட் இல் சரிங்களா. மற்றது எல்லாமே அந்தந்த எழுத்துகளுக்கு உரிய பெயர்ப்பு தான் அங்க வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு சுழின மூணு சுழின வருது அப்படின்னம்னா அந்த ரெண்டு சுழி நாக்கு வர்றதுக்கு நீங்க எண் மட்டும் டைப் பண்ணா போதும், அதுலயே வேற எழுத்துகள் வேணும். அதாவது ரெண்டு சுழி இன்னுக்கு பதிலாக மூணு சுழி இன்னு வேணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எண் டைப் பண்ணிக்கோங்க. இதே தான் ரூவுக்கும் இதுதான், ர அப்படிங்கிறதுக்கும் இதுதான். இதுல வேற ஏதாவது எழுத்துக்கள் உதாரணத்துக்கு ஸ்ட்ரீ இசட் எஸ்ஆர்ஐ சாரி ஷிஃப்ட் எஸ் ஆர்ஐ ஸ்ட்ரீ. நான் சொன்ன இந்த எழுத்துக்கள் தான் உங்களுக்கு வித்தியாசமான எழுத்துக்கள். வேற ஏதாவது எழுத்துக்கள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? வடமொழி ஷா வந்துருங்க. வந்துச்சுங்களா உங்களுக்கு? ஸ்ரீதர் தட்டச்சு அட்டவணை தனியா இருக்குன்னு நினைக்கிறேன் உதவி பக்கத்துல. அப்படிங்களா, நல்லது. அவங்க அதுதான் கேட்டாங்க. நீங்க சொல்றது எழுத்து பெயர்ப்புக்குரிய தட்டச்சு இருக்குங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து இருந்தாதான் அது வேலை செய்யும். நான் தமிழ் தொண்ணூத்தும் போது இடது பக்கம் எல்லாம் உயிர் எழுத்து, வலது பக்கம் மெய் எழுத்து, ரெண்டும் சேர்த்தும் போது உயிர்மை எழுத்து. அதுதான் தமிழ் தொண்ணூத்தும் போது சிறப்பான வழி. புதுசா வர்றவங்க அது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ தொடர்ந்து எடுங்க. அது நம்ம தனியா அதுக்குன்னு கொஞ்சம் பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். எழுத்து பெயர்ப்பு ஏன்னா நிறைய பேர் மொபைல்ல தான் கொஞ்சம் டைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இருந்தா நல்லதா இருக்கும். நீங்க மொபைல்ல யூஸ் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஜிபோர்ட் கூகுள் கீபோர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் வேலையை நிறைய மிச்சப்படுத்தி கொடுக்கும். நீங்க வாய்ஸ்லயே டைப் பண்ணிக்கலாம். நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? இப்ப சொல்லுங்க. தாராளம். கூகுள் பிளேல வந்து ஜி போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நிரூபிக்கிட்டீங்கன்னா நீங்க பேச பேச எழுத்து வரும். அதை பயன்படுத்தலாம் நீங்க. அப்புறம் செல்லினம் சிறப்பாக செயல்படுது, அதுவும் பயன்படுத்தலாம் நீங்க. தொடர்ந்து இன்னைக்கு நேரம் கொஞ்சமும் கொஞ்சம் கூடுதலா போயிருச்சு ஏன்னா சில தடங்கள்னால. இப்போதைக்கு இதுல தமிழ் தட்டச்சு சொல்லியிருக்கோம். அந்த மத்த இடைமுகத்தினுடைய விவரங்களையும் ரொம்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் தட்டச்சு தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா ஏதாவது ஒரு கட்டுரையில பிழை திருத்தம் செய்யறது இன்னைக்கு பாத்துரலாங்களா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சொல்லணுங்களா? விஷுவல் எடிட்டிங் சோர்ஸ் எடிட்டிங் டிஃபரன்ஸ் எடிட்டிங் நல்லா இருக்கும். நல்லது. தடம் மாறிட்டாங்க உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே. இதுல ஏதாவது ஒரு கட்டுரை கொஞ்சம் போங்க. இல்ல ஏதாவது ஒரு கட்டுரையினே நமக்கு இடது பக்கம் இருக்குல்ல அதுலயே கூட நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மூலத்தை தொகு, நீங்க விக்கி மூலத்திலையும் தொகு அப்படின்னு பாத்துருப்பீங்க, அதேதான் மூலத்தை தொகு அப்படின்னு கொடுத்துக்கங்க. இப்ப நீங்க பாக்குறது சோர்ஸ் எடிட்டர். சோர்ஸ் எடிட்டரை விட விஷுவல் எடிட்டர் ஈஸி. ஏன் சொல்றேன் அப்படின்னம்னா நீங்க நிறைய பேர் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவீங்க. எம்எஸ் வேர்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைப் பண்றது எல்லாமே வந்து விஷுவல் எடிட்டருடைய கைண்ட் தான் வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேற்றிட இயக்கு நீர் அப்படிங்கிறதுக்கு முன்னும் பின்னும் அடைப்புக்குறி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த எழுத்தை போல்டா மாத்துறதுக்கு. ஒரு எழுத்தை போல்டா மாத்துறதுக்கு இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா நாம செய்திருக்கக்கூடிய மாற்றம் என்னங்கிறது முன் தோற்றம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க வேற்றுடை இயக்குநீருக்கும் முன்னும் பின்னும் இருக்குது. அடுத்ததா இளையம் அப்படின்னு தெரியுதுங்களா? இளையம்ங்கிறதுல
ரெண்டு குறி ஓபன் பண்ணிருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்லைன் இருக்கும், இளையம்க்கு அடுத்ததா ஒரு சின்ன பைப்லைன் இருக்கும், அதுக்கு அடுத்ததா இளையத்தில் அப்படின்னு இருக்கும். இப்ப மேல ஒரு பென் மாதிரி சிம்பிள் இருக்குங்களா, அந்த பென் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, விஷுவல் எடிட்டர் கொடுங்க. இப்ப நீங்க அந்த இளையத்தில் பாருங்க, நாம அங்க எத்தனை வார்த்தைகள் பார்த்தோம், ரெண்டு வார்த்தைகள் பார்த்தோம், இளையம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சின்ன பைப்லைன் போட்டுட்டு இளையத்தில் அப்படின்னு கொடுத்தோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இளையத்தில் அப்படிங்கிறது ஏற்கனவே இளையம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு, அதனாலதான் இளையம் அப்படிங்கிற கட்டுரையை கொடுத்துட்டு அடுத்ததா ஒரு பைப்லைன் போட்டுட்டு நமக்கு தேவையான வார்த்தைகள். இந்த இடத்துல நாம இளையம் அப்படின்னு கொடுக்க முடியாது, இளையத்தில் அப்படின்னு தான் கொடுக்கும். அப்ப நாம இங்க என்ன செஞ்சாகணும் அப்படின்னம்னா, ஒரு பைப்லைன் போட்டுட்டு இளையத்தில் அப்படின்னு கொடுத்தோம். ஆனா விஷுவல் எடிட்டர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, டைரக்டா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ரெண்டு பிராக்கெட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு பிராக்கெட் டைப் பண்ணுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை ஏதாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல டைப் பண்ணுங்க, அந்த ரெண்டு கொடுத்து. இப்ப இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, இங்க நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இளையம்னே கொடுத்துக்கலாம். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்க. இளையம்னு ஒரு கட்டுரை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ரொம்ப உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சோர்ஸ் எடிட்டர்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா விஷுவல் எடிட்டர்ல நீங்க இளையம்னு டைப் பண்ணாலே அந்த கட்டுரை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க என்ன செஞ்சிடும்னா வந்துடும். இந்த வருது பாத்தீங்களா, இப்ப இங்க இளையம் வந்துச்சு, அந்த இளையம்ங்கிறத டைப் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த இளையம் அந்த இம்ல வச்சுக்கோங்க, இம்ம வச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு இளையத்தில் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். இத்துக்கு டிஹெச் மறுபடி THIL இளையத்தில் THIL இளையத்தில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, முதல்ல பாத்தீங்கன்னா வேற்றிட இயக்குநீர் அப்படிங்கிறது அங்க முன்னும் பின்னும் குறி இருந்த மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா அந்த குறி தெரியவே செய்யாது, வெறுமனே போல்டா இருக்கும். சரி, அப்ப வேற ஒரு வார்த்தைய எப்படி நீங்க போல்டாக்கலாம் சார், வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க எம்எஸ் வேர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பி கொடுப்போம் பாத்தீங்களா, நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தாலே இங்க போல்ட் ஆயிடும், அவ்வளவுதான். நீங்க முன்னாடி போய் குறி போடணும், ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்ம இப்ப அறிமுகமா போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இப்பதான் புதுசுன்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குறி அப்படிங்கிறது நமக்கு எது எது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்ம எம்எஸ் வேர்ட்ல யூஸ் பண்ணிருப்போம், போல்ட் ஆக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி போடுவோம், அண்டர்லைன் பண்ணணும்னா கண்ட்ரோல் யூ கொடுப்போம், இட்டாலிக் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்துருவோம். இதை நீங்க நீங்களே அதை செய்யலாம் சார், கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்கா மாறிடும், கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அது அண்டர்லைன் வந்துடும். சரிங்களா, இது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சோர்ஸ் எடிட்டரை விட விஷுவல் எடிட்டர் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா இப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நீங்க அங்க ப்ளூ கலர்ல லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி மாத்தணும் அப்படின்னம்னா, இப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றத டைப் பண்ணிக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்ப இந்த சச்சின்
டெண்டுல்கர்னே நீங்க கொடுக்கலாம், தே தேவையில்ல, தே போதும். இப்ப நீங்க ஒரு வார்த்தை நீங்க டைப் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தைக்கு எப்படி இணைப்பு கொடுக்கலாம் அப்படின்னம்னா அந்த முழு வார்த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் கே கொடுங்க, சரிங்களா? இப்ப வந்துடும். அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைய ப்ளூ கலர் இணைப்பா மாத்தணும் அப்படின்னம்னா அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு இப்ப நீங்க அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல உள்ள முடிந்தது அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். அடுத்ததா அந்த செருகு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க மேல டேப்ல, செருகு செருகு குறிப்பிடு கார்டு அதுக்கு கீழே இருக்கு செருகு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஊடகம் அப்படின்னு இருக்கு, நீங்க இமேஜோ வீடியோஸோ நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், இங்க கொடுத்துக்கணும் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வார்ப்புரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்ப்புரு நாளைக்கு என்னுடைய செஷன்ல எந்த வார்ப்புரு நம்ம பேசிக்கா பயன்படுத்துவோம். இப்ப சார் வந்து அவருடைய போட்டோ கொடுத்துருக்காரு, அந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கூட கொடுத்துக்கலாம். கட்டுரைக்கு பொருத்தமான இமேஜை மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இதுல பட்டியல் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வரிசை எண் அந்த மாதிரி ஏதாவது, இப்ப அறிவியல் கட்டுரைகளுக்கு நீங்க நிறைய கொடுப்பீங்க, அதனால நீங்க அந்த பட்டியல்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் கொடுங்க, மேலும் மணிக்கும் இதுல எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். கேலரிங்கிறதும் நீங்க படம் சம்பந்தப்பட்டதை சேர்க்க வேண்டியது, மற்றதெல்லாம் அதுல கொடுத்துருக்குறதாம். இதுல கீழே பாத்தீங்கன்னா யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது. நீங்க உங்களுடைய பேச்சு பக்கத்துல நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அப்பதான் யார் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது அங்க தெரிய வரும். இந்த சிக்னேச்சர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா நாளைக்கே அதை சேர்த்து சொல்லிடுறேன். மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு இந்த கட்டுரையிலே பாத்தீங்கன்னா மேற்கோள்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம சான்றுகள்னு சொல்லுவோம், அந்த சான்றுகள் அதனுடைய எல்லா பட்டியலையும் நீங்க ஒன்னொன்னா மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன செஞ்சலாம்னா இந்த ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சான்றுகளுடைய எல்லா பட்டியலும் இங்க என்ன செஞ்சிடும்னா வந்துடணும். ஒருத்தர் கேட்டிருக்காங்க கட்டுரை ஒன்றை தொகுக்க தொடங்குவது என்பதை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா சுருக்கமா ஒரு கட்டுரையை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதோடைய ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். நேரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா இப்போ செஞ்சு காமிச்சிடலாம் ஐயா, எல்லாரும் ஆர்வமா இருக்கும் போது நம்ம எதுக்காக தடைபடணும். சரிங்க, ஏன்னா இன்னைக்கு நேரம் அதிகமா பேசினா நீங்க அங்க அத பக்கம் போய் புதிய முதல்ல மணல் தொட்டியில எழுதுங்க. யாரும் உடனே கட்டுரை எழுதிட வேணாம், இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா எல்லாருமே புதுசா நம்ம ஒரு ஒரு ஆதாரம் இல்லாத கட்டுரையை உருவாக்கணும் அப்படின்னா அது டெலிட் பண்ணிடுவாங்க. இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டுங்களா, இல்லனா உண்மையிலே ஏதாவது ஒரு கட்டுரை உங்களுக்கு எழுதி காமிக்கணுங்களா? கேக்குதுங்களா? சரிங்க, நல்லது. அப்ப தமிழ்ல இல்லாத ஒரு கட்டுரையை நாம எடுத்துக்கணும். சார் பங்களிப்புகள் போங்க, மொழிபெயர்ப்புன்னு கொடுங்க. பங்களிப்புகள்ல போயிட்டு மொழிபெயர்ப்பு, பங்களிப்புகள்ல இந்த கீழே இருங்க சார், மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுங்க. ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவு டெக்னிக் சொல்றாரு.
வேறது இந்த பக்கம் உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். என்ன அப்படின்னம்னா, கூகுளேவும் தமிழ்ல இல்லாத கட்டுரைகள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். அந்த சி மர்டர் அதை கூட கொடுங்க. மொழிபெயர்ப்பை தொடங்கும் கொடுக்கணும். முதல்ல பாத்துக்கங்க, இடது பக்கம் இருக்கக்கூடியது ஆங்கில கட்டுரை, வலது பக்கம் இருக்கக்கூடியது தமிழ் கட்டுரை. நீங்க மேல தலைப்பு போங்க, அந்த சி மர்டர் அத அப்படியே தமிழ் அப்படியே டைப் பண்ணுங்க. சி மர்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். சி ஒரு ஹைபன் மர்டர், கொஞ்சம் கீழே வந்துக்கோங்க. இதுக்கு பேரு தகவல் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபரினுடைய தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய சுருக்கமா அங்க பெட்டி இருக்கும். இத நம்ம கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதோடைய அறிமுகம் எப்படி கட்டுரை எழுதுறது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். இப்ப அங்க மொழிபெயர்ப்பு சேர் அப்படின்னு கொடுங்க. நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கூகுளே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா, தமிழ்ல மாத்தி கொடுக்கும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் வெளியீடு அப்படின்றது அதை கொடுத்துடாதீங்க. ஏன்னா கூகுள் உங்களுக்கு மாத்தி கொடுக்கறதுல 100% வார்த்தைகளினுடைய கோர்வை சரியா இருக்காது. மற்ற லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா 70-90% வரைக்கும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்கும். ஆனா தமிழ் அப்படிப்பட்டது இல்லை. தமிழுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல கோரி மில்லர் பான் 9-1971 பெட்டர் நோன் பை ஹிஸ் ஸ்டேஜ் நேம் சி மர்டர் இஸ் அன் அமெரிக்கன் ராப்பர் சாங் ரைட்டர் ஆக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இத தமிழ்ல நீங்க மாத்தினீங்கன்னா பாருங்க, கோரி மில்லர் அவருடைய பிறப்பு போட்டுட்டு அவரது மேடை பெயரான சி மர்டரால் நன்கு அறியப்பட்டவர் அப்படின்னு இருக்கு. இது உங்களுக்கு சரியா படுதுங்களா இந்த இதனுடைய வார்த்தை வாக்கியம்? ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. நான் இப்ப நீங்க சொல்லும் போதே சைட்ல வந்து அது செஞ்சேன். எனக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்புன்னு கொடுத்த உடனே 2 பகுப்புகள்னு வருதுங்க ஐயா, அவனா ஷேர் பண்ணி காமிக்கிட்டுங்களா? மணிக்கும் சொல்லுங்க. மொழிபெயர்ப்பு கொடுத்த உடனே எனக்கு உங்களுக்கு வந்தது இல்லீங்களா டிரான்ஸ்லேஷன் பண்ணி, அந்த மாதிரி எனக்கு வரலீங்க. வரலீங்களா? ஆமாங்க. நீங்க அங்க கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ணாதான் அந்த மாதிரி வரும், இல்லனா வராது. வலது பக்கத்துல ஒரு பிளஸ் குறி இருக்கும், அந்த பிளஸ் குறியை கிளிக் பண்ணாதான் அந்த மாதிரி வரும். அதுதாங்க ஐயா, கிளிக் பண்ணுங்க ஐயா, ஆனா எனக்கு வரல. நீங்க பாத்தீங்களா? ஆ சரி கொடுங்க. ஆனா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா தான் இருக்கும், கொடுங்க. இருங்க ஐயா ஒரே நிமிஷம். ஐயா திரை தெரியுதுங்களா ஐயா? ஆ சொல்லுங்க. ஆ இப்ப சொல்லுங்க ஐயா. ஆ கீழ கொஞ்சம் கீழ வாங்க. சரிங்க ஐயா. அந்த இருக்கு பாருங்க, ஒரு கிளிக் போச்சு. அந்த மொழிபெயர்ப்பு சேர் இருக்கு பாருங்க, அதுல கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஓ, நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தியா அது கொடுங்க. நான் மொத்தமா வரும் நினைச்சிட்டுங்க ஐயா. ஒவ்வொரு பத்தியா தான் வரும். இன்னொன்னு, யாரும் அதை வெளியீடுன்னு கொடுத்துற வேணாம். வெளியீடுன்னு கொடுத்துலயும் அது பப்ளிஷ் ஆயிடுங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னு சொல்லிடுறேன். பக்கத்துல செட்டிங்ஸ் குறிய ஒரு குறி இருக்கு பாத்தீங்களா?
ஆமாங்க ஐயா. அத கிளிக் பண்ணி கிளிக் பண்ணீங்கனா பண்ணிட்டங்க ஐயா. ஒரு நிமிஷம் எனக்கு அது புதிய பக்கம் சொந்த வரைவு அப்படினு வருதுங்க ஐயா. நீங்க நீங்க பக்கத்தை சேவ் பண்ணாம பேக் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிடுங்க. அது என்ன ஆயிடும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் 365ல இருக்கிற மாதிரி நீங்க டைப் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேவ் ஆயிடும். நீங்க தனியா சேவ் பண்ணனும் அப்படினு எந்த அவசியமும் இருக்காது. சரிங்க ஐயா. இல்ல ஏதாவது ஒரு ஒரு கட்டுரை போக முடியுங்களா? அந்த அந்த நபருடைய கட்டுரையை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஒருத்தருடைய கட்டுரை கிளிக் பண்ணிட்டுங்க ஐயா. மொழிபெயர்ப்பு தொடங்கும் கொடுங்க. கொடுத்துட்டுங்க ஐயா. ஐயா அவருடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. அது என்னங்க ஐயா? மார்க்கம். நீங்க அப்படியே எழுதலாம். பொதுவா எழுத்து எழுத்து உச்சரிப்பு வந்து இங்க அதுவே ஒரு சின்ன ஒரு சின்ன விவாதமா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எழுத்து உச்சரிப்பு தூய தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு சாரார். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்குன்னா ரஜினிகாந்த் கிடையாது, ரசினிகாந்த் அப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சாராரும். இல்ல அவருடைய பிறப்பு பெயர் ரஜினிகாந்த், அதனால அப்படித்தான் அதாவது அவருடைய பிறப்பு பெயர் இல்ல வைக்கப்பட்டது வந்து ரஜினிகாந்த், அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சாராரும் அது தொடர்பா உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம பேருக்கு நம்மளுடைய ஒலி உச்சரிப்பு எப்படி இருக்கோ நீங்க அதவே கொடுத்துக்கோங்க. மான்ட் மார்க்கம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கீழே அவருடைய முதல் முதல் பத்தி கொடுத்துருங்க. முதல் பத்தி கொஞ்சம் கீழே வந்து நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த முதல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மான்ட்ரே மார்க்கம் பிறப்பு ஜூன் இது வரைக்கும் ரைட்டு ஒரு அமெரிக்க அப்படின்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அமெரிக்காவா இல்ல என்ன போடுவோம், ஓர் அமெரிக்க நடிகர் அப்படிதான் போடுவோம். அடுத்ததா அவர் அப்படின்னு இருக்கு, இங்க அவர் வேணாம் இவர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம கட்டுரையில இவரை மட்டும்தான் இவரை பத்தி பாக்குறதுனால இவர். திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், தொலைக்காட்சி தொடர்களா தொலைக்காட்சி தொடர்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் பிராட்வேயில். அந்த பிராட்வேங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா நாடக அரங்குன்னு வரும். பிராட்வே அல்லது பிராட் அந்த கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பிராட்வே அரங்குன்னு வந்துச்சு பாத்தீங்களா உங்களுக்கு, காமிச்சது பாத்தீங்களா? அப்ப பிராட்வேயில் அப்படின்னு இருக்கக்கூடாது, பிராட்வே அரங்கு அப்படின்னு அங்க மாத்தணும். நீங்க பிராட்வே அரங்கில் அரங்குன்னு மட்டும் வரக்கூடாது, ஏன்னா அது வாக்கியத்துக்கு சிறப்பா இருக்காது. பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார், இவ்வளவுதான். நாம செய்யக்கூடிய மாற்றங்கள் இவ்வளவுதான். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதுல வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கு? இது இது மாதிரியே ஒவ்வொரு பத்தியும் நீங்க மாத்த வேண்டியிருக்கும். ஆனா இதுல ஒரு 20 பேராகிராப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல, அந்த 20 பேராகிராஃபையும் நம்ம தமிழ் படுத்தணுமா அப்படின்னா தேவையில்லை. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 5 or 10 லைனாவது நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தமிழ் படுத்திக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு லைன்ல மட்டும் ஒரு கட்டுரையை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்க வேணாம், அது கொஞ்சம் நல்லதா இருக்காது. ஐயா வணக்கம். ஐயா மொழிபெயர்ப்புக்குள்ள இப்ப எப்படி போனீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு புரியலீங்க ஐயா. சரிங்க. இல்லங்க எனக்கு இன்னும் வரல. எனக்கு தெரியுது சரியா இருக்கு ஐயா. நெட்வொர்க் நெட்வொர்க் எதுவும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு ஐயா. உங்களுடைய இத புரியுத ஐயா, உங்களுடைய இதுல பின் பண்ணுங்க, அந்த இத பின் பண்ணீங்கனா தெரியும் அவருடைய இது. ஓ சரிங்க. ஓகே. இப்போ
ஐயா இதுக்கும் முன்னாண்ட கேக்குறேங்க ஐயா, இந்த விக்கிபீடியா மொழிபெயர்ப்பு இளவேளன் அப்படின்னு உங்களுடைய பயனர் பெயர் இருக்குல்ல, இந்த சாரோட பயனர் பெயர், அதுல கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. இளவேளன் பயனர் தானங்க ஐயா? ஆ அதுல கொடுத்துக்கோங்க. இப்ப முதற் பக்கம் போங்க, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க, முதற் பக்கம் போங்க. இல்லங்க முதற் பக்கம் இது வந்துருச்சுங்களா? முதற் பக்கம், முதற் பக்கம் தாங்க ஐயா. இப்ப ஐயா அந்த விக்கிபீடியாவுக்கு கீழ இருக்குங்க முதற் பக்கம், அத கிளிக் பண்ண சொல்றேன். ஆ அது கொடுங்க. கொடுத்துடுங்க ஐயா, கொடுத்துடுங்க ஐயா. ஆ சரி. ஆ மேடம் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பங்களிப்புகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா மொழிபெயர்ப்புகள் கீழ வரும். ஆ சரிங்க, அதுல கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் எளிமையா இருக்கும், ஏன்னா ஒரே ஸ்கிரீன்ல இங்கிலீஷ் குறியீதும் வந்துடும், தமிழ் குறியீதும் வந்துடும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது ஒரு புதிய கட்டுரை தோங்கும்னு போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, அங்க எம்டி பேஜ் தான் இருக்கும். நம்ம எம்எஸ் வேர்ட்ல பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எம்டி பேஜ் தான் இருக்கும். நாமளே என்ன செய்யணும் அப்படின்னம்னா, ஒரு டேப்ல இங்கிலீஷினுடைய ஆர்டிகளும் இன்னொரு டேப்ல தமிழினுடைய ஆர்டிகளும் வச்சுட்டு நம்ம அதை பார்த்துட்டு அங்க என்ன இருக்கோ அதை ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து நம்ம அதை பார்த்து தமிழ்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எளிமையா இருக்கும், அதை விட இதுவே பாதி வார்த்தைகள் அது என்ன செஞ்சிருந்தா தமிழ் படுத்தி கொடுத்துறதுனால நமக்கு கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் குறையும். சரிங்க, நன்றி நன்றி. இப்ப சத்யராஜ் அவங்க நாளைக்கு சார் அவங்களுக்கு என்ன விதமான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது இதுல கொஞ்சம் சொல்லிடலாம் மறுபடியும் ஒரு தடவை. ஆ சரிங்க சரிங்கய்யா. இப்ப வந்து நம்ம புதிய கட்டுரை எழுதும் போது ஒன்னு மணல் தொட்டியில எழுதி அவங்க ஒப்படைப்பு செய்யலாம், அல்லது இந்த மொழிபெயர்ப்பு ஏதாவது ஒன்னு மொழிபெயர்ப்பு செய்து ஒப்படைப்பு செய்யலாம். அதாவது இப்போ இலக்கணம் சார்ந்து எழுதுறதுன்னா எப்படி, நன்னூல் இருக்கிறது இப்போ ஒரு நூறுபா எழுதுறோம்னா அதனோட விளக்கம் எழுதுறத எப்படி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கய்யா, எப்படியோ ஒரு ரெண்டு வரி எப்படி எழுதுறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எழுதிப்போம். இல்ல எனக்கு அது புரியல, விளக்கம் மொழிபெயர்ப்பு பத்தி சொல்லணுங்களா? ஆமாங்கய்யா, இந்த பக்கத்துல இருக்கீங்க, இதை முடிச்சிடுங்க ஐயா. இல்ல இப்ப அது வந்து சேவ் ஆயிடுச்சு, நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது அப்படியே இருக்கும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணுங்களேன், நீங்க கடைசியா என்ன சேவ் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருங்க, இதை கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆங்கிலத்துல இருக்கிற தமிழ் படுத்தணும், ஆனா மறக்காம கீழே வந்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கீழே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அது எல்லாமே நீங்க தமிழ் படுத்தணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை, கீழே வந்துருங்க. மேல ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, சி ஆல்சோ ரெஃபரன்சஸ். இந்த ரெஃபரன்சஸ் தான் சான்றுகள், நீங்க சான்றுகள் கொடுக்கப்படாத தமிழ் கட்டுரைகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நாம நினைச்சது எல்லாத்தையுமே வந்து கட்டுரையா விக்கிபீடியால கொடுத்துட முடியாது சரிங்களா, அதுக்காகத்தான் இந்த சான்றுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயே நிறைய சான்றுகள் இருக்கும், அந்த சான்றுகளை நீங்க அங்க கிளிக் பண்ணாலே போதும். நீங்க தமிழ்ல நீங்களே சொந்தமா ஒரு கட்டுரையை உருவாக்குறீங்கன்னா நீங்களே சான்றும் அதுக்கு கண்டுபிடிச்சு அந்த சான்றை நீங்க அதுல இணைக்கணும் சரிங்களா. அந்த இணைக்கிறது எப்படிங்கிறதும் நாளைக்கு என்னுடைய உரையில நான் அதை சொல்லிடுறேன். இப்ப இத கொடுத்துட்டீங்க, இதை கொடுத்துட்டு பேக் வந்துட்டீங்கன்னா இது அப்படியே சேவ் ஆயிரும். ஐயா இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நம்ம வெளியிடுன்றத பிரஸ் பண்ணோம் சரிங்களா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அதுல ஏதாவது பிழை இருக்கானும் நீங்க மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரிங்க ஐயா.
ஏன்னா நம்ம பிள்ளைகளோடய நம்ம ஒவ்வொரு கட்டுரையா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல உள்ள நண்பகத்தன்மை அங்க குறையும். இந்த பயனர் வந்து சரியா மொழிபெயர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நம்மளே உருவாக்குற மாதிரி ஆயிடும். அதுக்காக அதனால ஒவ்வொரு சொல்லையும் வரியையும் படிச்சு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு தான் நம்ம கடைசியா வெளியிடுன்றதை கொடுக்கணும். சரிங்களா ஐயா? அதாவது 100% நம்மளால கொடுக்க முடியாட்டா கூட ஒரு 90-99% நம்மளால கண்டிப்பா அந்த வாக்கியம் வந்து அமைப்பு வந்து இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. தமிழ் ஒரு சில வார்த்தைகளுக்கு தமிழ் தெரியல, சரியான வார்த்தைகள் தெரியலன்னா விக்ஷனரி அப்படின்னு இருக்கும், அந்த விக்ஷனரியை பயன்படுத்துனீங்கன்னா பொருத்தமான தூய தமிழ் சொல் அங்க கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது வார்த்தைகள் விடுபட்டுச்சுன்னா தகவல் உள்ள வந்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குரிய சரியான வார்த்தைகள் அவர் சொல்லிடுவார். இப்ப நீங்க கொஞ்சம் போக முடியுங்களா ஐயா? வெளியீடுக்கு முன்னாடி மணல் தொட்டியோட இத கனெக்ட் பண்ணி சரியா தப்பா அப்படின்னு கேட்க முடியுங்களாங்க ஐயா? அப்படி கேட்க முடியாது. தாராளமா தாராளமா கேட்கலாம். மணல் தொட்டிங்கிறது உங்களுடைய ரஃப் நோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ரஃப் நோட் மாதிரி நீங்க என்னன்னாலும் எழுதி வச்சுக்கலாம். நீங்க ஏன் இதை இங்கனுக்குள்ள எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க வெளியிடுற வரைக்கும். இப்ப மணல் தொட்டி வந்தாச்சு, அந்த பேனா மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. விஷுவல் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நாம பார்த்த அந்த மாண்டே மார்க்கம் அப்படிங்கிறதே நம்ம இங்க பாத்துக்கலாம். மாண்டே மார்க்கம் பான் June 21, 1935 அப்படின்னு இருக்கு. தமிழ்ல மாண்டே மார்க்கம் அப்படின்னு கொடுங்க. சார் கொஞ்சம் டைப் பண்றீங்களா? மாண்டே மார்க்கம் இதோ பண்றாங்க ஐயா. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நீங்க தமிழ்ல கொடுக்கக்கூடிய கட்டுரையுடைய ஆங்கில பெயரையும் நீங்க அடைப்புக்குறிக்குள்ள கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. ஏன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னம்னா அந்த இணைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது மூல கட்டுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மூல கட்டுரையில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுதான். அப்ப ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. சூப்பர், மாண்டே மார்க்கம் அப்படிங்கறத சூப்பர். இப்ப தலைப்பு வந்து நமக்கு தமிழ்ல உள்ளத போல்டு பண்ணணும். அந்த மாண்டே மார்க்கம்ங்கிறத தமிழ்ல சூஸ் பண்ணிட்டு போல்டு பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதுதான் ஆரம்பத்துல, அதாவது தலைப்பு கொடுக்கணும், அதுக்கு பக்கத்துல ஆங்கிலத்துல வார்த்தைகள் இருக்கணும், தமிழ்ல உள்ள தலைப்பை வந்து போல்டா கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததா ஒரு தனிநபர் பத்தி எழுதுறோம் அப்படின்னம்னா அவருடைய பிறந்த ஆண்டை நாம என்ன செஞ்சுக்கணும்னா பிராக்கெட்ல கொடுக்கணும். நீங்க ஆங்கிலத்துல கொடுத்துருக்கிற பத்தி கொடுத்துருக்கீங்கல்ல, அதோடைய க்ளோஸ் பிராக்கெட்டை எடுத்துட்டு பிறப்பு June 21 பிறப்பு June 21, 1935 அப்படின்னு மன்னிக்கும் ரேக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்பவர் ஓர் அமெரிக்க நடிகர், என்பவர் ஓர் அமெரிக்க நடிகர். Full stop. He has appeared in films, television series and on Broadway. இவர் திரைப்படங்கள் கமா நாடக தொடர்கள் அல்லது தொலைக்காட்சி தொடர்கள் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. நாடக தொடர்கள் மற்றும் பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார். பிராட்வே அரங்கில் தோன்றியுள்ளார். சரிங்களா? அடுத்ததா செகண்ட் சப்ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஏர்லி லைஃப், ஆரம்பகால வாழ்க்கை. இப்ப சப்ஹெட்டிங் நீங்க கொடுக்கணும்னா ரெண்டு ஈக்குவல் மார்க் கொடுத்துக்கோங்க ஆரம்பத்துல. சார்
அதாவது சப்மிட்டிங் இது கட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதுங்களா? அங்க இருந்து இது கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியாதுங்களா சார்? நம்ம மொழிபெயர்த்திருக்கோம்ல ஆல்ரெடி, அத வந்து இங்க அத வந்து காப்பி பண்ணி இதுல போட முடியாதுங்களா? ஏன்னா அதுலயே நம்ம பண்ணியிருக்கோம், அந்த ஆங்கிலத்தை பார்த்துதான் தமிழ பண்ணியிருக்கோம். அத வந்து காப்பி பண்ணி இதுல போட்டோம்னா நீங்க பாத்துக்கிட்டு கரெக்ஷன் கொடுப்பீங்களாங்கய்யா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்குவீங்களா, நீங்களே வெளியீடு செஞ்சிருவீங்களா? இல்ல நாங்க வெளியீடு செய்யக்கூடாது, அது தப்பு. ஏன்னா அது உங்களுடைய மணல் தொட்டி பகுதி, உங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க அதை நகர்த்த கூடாது. நீங்க சொல்லக்கூடியது எனக்கு புரியுது. அங்க இருக்கக்கூடிய காப்பி பண்ணி இங்க நீங்க தாராளமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க எழுதணுங்கிறதுக்காக, மணல் தொட்டியில எழுதுறதுக்காக நான் இங்க சொல்லி காமிச்சதான். இது தொடர்பா நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கலாங்களா? சொல்லுங்க தாராளம். கேட்டீங்க அங்க இருந்து இங்க மொழிபெயர்க்கலாமா? என்ன செய்யுங்க, மொழிபெயர்ப்பு பக்கத்தை ஒரு டேப்பாவும், நீங்க எழுதக்கூடிய மணல் தொட்டி இன்னொரு டேப்பாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து அழகா எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. ஈஸி, அவ்வளவு, அது அது எளிமையா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க, இதுல வந்து சரி வெளியீடு பண்ணலாம் அப்படிங்கிற இன்டிமேஷன் எங்களுக்கு தெரியுங்க, நாங்க வந்து எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதாவது இது வந்து இன்னைக்கு அறிமுக வகுப்பு தான். ஆனா அந்த அறிமுக வகுப்பை என்னால 100% கொடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல தடங்களுக்கு அடுத்துதான் இத கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். நாளைக்கு என்னுடைய வகுப்புல இந்த கட்டுரை எப்படி உருவாக்குங்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் இது பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கே கிடைச்சிரும். நாளைக்கு உங்களுக்கு அந்த வீட்டு பாடத்துக்காக, அதுக்காகத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணல் தொட்டில குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்து ஒரு 4 லைன் 5 லைனாவது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல வந்த அந்த விஷயங்கள். நாளைக்கு ஒரு கட்டுரையில என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன்னா, நீங்க அதுல டைப் பண்ணி அப்புறம் வெளியீடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிடலாங்க. சரிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க. இணையும் போது அது தொடர்பான தெளிவை நம்ம பெற்றுக்கலாம். நல்லதுங்க, நல்லது. மணிகண்டன் ஐயா இருக்கீங்களா? இருக்கீங்க ஐயா. சரிங்க, நீங்க வழக்கமா என்ன செய்யணும் செஞ்சிருங்க. சரிங்க ஐயா. நல்லது. இன்றைய நிகழ்வின் இறுதி கட்டமாக நிகழ்விற்கு நன்றி நவில பேராசிரியர் ராமஜெயம் அம்மா அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். நன்றி மணிகண்டன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என் நன்றியை ஸ்ரீதரன், இன்னைக்கு வகுப்பு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்ரீதரன் ஐயாவுக்கு முதற்கண் எங்களது நன்றி. அண்ட் இதற்கு உறுதுணை புரிந்த தகவல் உழவன் ஐயா அவர்களுக்கும், நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக மேலும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பங்களிப்பளித்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் எங்களோட நன்றி உரித்தாக்குகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் சார். பண்ணிக்கலாம். நன்றிங்க. உங்களுக்கான பின்னோட்ட படிவும், இந்த 2 நாளுக்கான பின்னோட்ட படிவும் நம்ம அரட்டை குழுவில் கொடுத்துருக்குறோம். குழுவிலும் நாங்கள் நம்ம வந்து கொடுப்போம். அதை பயன்படுத்தி இன்றைய சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு எப்படியான கற்பித்தலை தந்திருக்கிறார் என்ற ஒரு மதிப்பை நீங்கள் தரணும். ரெண்டாவது, வீட்டு படமாக மணல் தொட்டியை எழுதி அந்த பக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அதாவது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு, இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த இன்றைக்கான பயிற்சி நடந்ததுக்கான ஒரு நல்ல பலனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் நாளை மாலை சரியாக 6 மணிக்கு இணைவோம். அதற்கு முன்பே 6:45 எங்களுடைய இந்த வகுப்பறை திறப்பில் இருக்கும். இணைந்து கூடுதலான தகவல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சீதர், நல்லா எடுத்திருந்தீங்க.